தலைகளை தாழ்த்தி ஆண்டவரிடம் வேண்டிக் கொள்வோம். எங்கள் தாயும் தந்தையுமாகிய கடவுளே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், வாழ்த்து வணங்குகிறோம். நல்மை பிராலை திருச்சபை குடும்பத்தில் பாடகர் குழுவினரோடு இன்று சிறப்பாக இந்த வழிபாட்டிலே பங்கு பெற கர்த்தர் அருளின கிருபைக்காக ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். இந்த வழிபாட்டிலே சிறப்பு பாடல்களை பாடுகிற பாடகர் குழுவின் பெரியோர்களையும் இளைஞர்களையும் தம்பி தங்கைகளையும் உம்முடைய தூயாவின் நிறைவிலாலே ஆசிர்வாதத்தினாலே உம்முடைய திருநாம மாட்சிமைக்காக பயன்படுத்த வேண்டும் என்று வேண்டுதல் செய்கிறோம். இந்த வழிபாட்டின் தொடக்கம் முதல் நிறைவு மட்டும் நீரங்களை ஆளுகை செய்வீராக. எங்களுடைய துதிகளையும் ஸ்தோத்திரங்களை ஏற்றுக்கொள்வீராக. இந்த வழிபாட்டில் பங்கு பெறுவதன் மூலமாக நாங்கள் உம்முடைய தூயாவின் அருளை பெற்று வருகிற நாட்களில் உமக்கு சாட்சி பகர அருள் தாரும். எங்கள் ஆண்டவர் ஆட்சியர் இயேசு கிறிஸ்து வழியாக வேண்டுகிறோம் பிதாவே, ஆமீன். இன்று பாடகர் குழுவினரின் சிறப்பு வழிபாடாக நாம் இன்றைக்கு அனுசரிக்கிறோம். இந்த வழிபாட்டுக்கு தொடக்கமாக பாமாலில் 22வது பாடல் தூய தூய தூயா சர்வ வல்ல நாதா என்ற பாடலை பாடகர் குழுவினோடு இணைந்து பாடுவோம்.
காலை ஜப ஒழுங்கு ஆராதனையை பின்பற்றலாம். துன்மார்க்கன் தான் செய்த துன்மார்க்கத்தை விட்டு விலகி நியாயத்தையும் நீதியும் செய்வானேயாகில் அவன் தன் ஆத்துமாவை பிழைக்க பண்ணுவான். என் மீறுதலை நான் அறிந்திருக்கிறேன். என் பாவம் எப்போதும் எனக்கு முன்பாக நிற்கிறது. என் பாவங்களை பாராதபடிக்கு நீர் உமது முகத்தை மறைத்து என் அக்கிரமங்களையெல்லாம் நீக்கி அருளும். நான் எழுந்து என் தகப்பிடத்திற்கு போய் தகப்பனே பரத்துக்கு விரதம் உமக்கு முன்பாக பாவம் செய்தேன். இனிமேல் உம்முடைய குமார் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரன் அல்ல என்பேன். கர்த்தாவே, ஜீவனுள்ள வருணனுக்கு முன்பாக நீதிமான் அல்லாததினாலே அடியனை நியாயம் தீர்க்க பிரவேசியாதேரும். பிரியமான சகோதர சகோதரிகளே, நம்முடைய பரமபிதாவாகிய சர்வ வல்லமையுள்ள தேவன் அளவில்லாத தயவினாலும் இரக்கத்தினாலும் பாவ மன்னிப்பை பெறுவதற்காக நாம் செய்த பலவிதமான பாவங்களையும் அக்கிரமங்களையும் அவர் தன்னதில் மாயமாய் மறைத்து கொள்ளாமல் பணிவும் தாழ்மையும் துக்கமும் இறுதி இறுதி கீழ்ப்படைதில் உள்ள இருதயத்தோடு அறிக்கையிட வேதவசனம் பற்பல வாக்கியங்கள் நம்மை ஏவுகிறது. நாம் எக்காலத்திலும் தேவனுக்கு முன்பாக நம்முடைய பாவங்களை மனத்தாழ்மையை அறிக்கிட வேண்டுவதுமன்றி அவருடைய திருக்கரங்களை நாம் பெற்றுக்கொண்டு மேன்மையான உபகரங்களுக்காக ஸ்தோத்திரம் செலுத்தவும் மிகவும் சிறந்த அவருடைய புகழை பிரஸ்தாவ பண்ணவும் அவருடைய மகா பரிசுத்த வசனத்தை கேட்கவும் நம்முடைய சரீரத்துக்கும் ஆத்துமக்கும் தேவையானவர்களுக்காக வேண்டிக் கொள்ளவும் நாம் கூடி வந்திருக்கிற தருணத்தில் பாவங்களை அறிக்கும் விசேஷ கடமையாக இருக்கிறது. ஆகையால் இங்கே இருக்கிற நீங்கள் யாவரும் சுத்த இருதயத்தோடும் தாழ்ந்த சத்தத்தோடும் பரம கிருபாசத்தின் என்னுடனே கூட சேர்ந்து நான் சொல்லுகிற பிரகாரம் சொல்ல உங்களை வேண்டிக் கொள்கிறேன். ஜபம் செய்வோம். பாவ அறிக்கை ஜபத்தை ஏறெடுக்கலாம். சர்வ வல்லமை மிகுந்த இரக்கமுள்ள பிதாவே, தப்பிப்போன ஆடுகளைப் போல நாங்கள் உம்முடைய வழிகளை விட்டு அலைந்து போனோம். எங்கள் இறுதி யோசனைகளுக்கும் விருப்பங்களுக்கும் மிமிங் நடந்தோம். உமது பரிசுத்த கற்பனைக்கு விரோதமாய் குற்றம் செய்தோம். செய்யத்தகவல் செய்யாமல் செய்யத்தகவலை செய்து வந்தோம். எங்களுக்கு சுகமே இல்லை. ஆனாலும் ஆண்டவரே, தேவரின் கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் மனிதன் வாக்கு தத்தங்களின்படியே நீர் பாக்கியமுள்ள குற்றவாளி எங்களுக்கு இறங்கும். தப்பது எங்கள் அறிக்கிறமே எங்களுக்கு பொறுமையாயிரும். பாவம் துக்கப்படுவது எங்களை சீர்படுத்தும். மிகவும் இறக்கமுள்ள பிதாவே, உம்முடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமையும் உண்டாகும்படி நாங்கள் இனி தேவ பக்தியும் நீதியும் தெளிந்த புத்தியிலோடு நடந்து வர இயேசு கிறிஸ்துவின் கிருபை செய்தருளும். ஆமேன். நம்முடைய பரம கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் பிதாவாக இருக்கிற சர்வவல்லமை கடவுள் பாவியின் மரணத்தை விரும்பாமல் அவர்தான் பாவத்தை விட்டு திரும்பி பிழைப்பதையே விரும்பி பாவத்தின் நிமித்தம் துக்கப்படுகிற தமது மக்களுக்கு பாவ விமோசனத்தையும் மன்னிப்பையும் கூறி அறிவிக்க தம்முடைய பணிவிடைக்காரருக்கு அதிகாரத்தையும் கட்டளையும் அருளி செய்திருக்கிறார். மெய்யாய் மனம் திரும்பி தமது பரிசுத்த நற்செய்தி உண்மையாய் விசுவாசிக்கிற யாவருக்கும் அவர் பாவங்களை மன்னித்து விடுவிக்கிறார். ஆகையால் இறுதியிலே அவருடைய நித்திய ஆனந்தத்தில் சேரத்தக்கதாய் இவ்வேளையில் நாம் செய்கிறது அவருக்கு பிரியமாயிருக்கவும் இனி உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் மாசில்லாமல் தூய்மை உள்ளவர்களாய் நடக்கவும் அவர் நமக்கு மெய்யான மனம் திரும்புதலையும் தம்முடைய தூய ஆவியாரை மறுதி செய்ய வேண்டும் என்று நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்து மூலமாய் அவரை வேண்டிக் கொள்ள கடவோம். ஆமேன். ஆமேன். எல்லோரும் கர்த்தருடைய ஜபத்தை ஏறெடுக்கலாம். பரமனங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்த பரமண்டை செய்யப்படுகிறது போல பூமியிலும் செய்யப்படுவதாக. அன்று அப்பத்தை எங்களுக்கு இன்று தாரும். எங்களுக்கு வரும் குற்றம் செய்ய நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்கு பிரவேசிக்க பண்ணாமல் தீமை ரசித்து கொள்ளும். ராஜ்யம் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்குமில்லை. ஆமேன். ஆண்டவரே, எங்கள் உதடுகளை திறந்தருளோம். அப்போது எங்கள் வாயுடைய புகழை அறிவிக்கும். தேவனே, எங்களை ரட்சிக்க விரைவாய் வாரும். ஆண்டவரே, எங்களுக்கு சகாயம் பண்ண தீவிரியும். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்தாவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதலும் இப்பொழுதும் எப்பொழுதுமான சதா காலங்களில் மகிமை உண்டாவதாக. ஆமீன். கர்த்தரை துதியுங்கள். கர்த்தருடைய நாமம் துதிக்கப்படுவதாக.
முதலாம் திருமறை பாடம் படிக்க கேட்போம். வாசிக்கும்படியாக தேர்ந்தெடுக்கப்பட்ட முதலாம் வேத பாடம் சாமுவேல் எழுதின முதலாம் புஸ்தகம் 25 அதிகாரம் வசனங்கள் 14-28 முடிய 1 சாமுவேல் 25 அதிகாரம் வசனங்கள் 14-28. அப்பொழுது வேலைக்காரரில் ஒருவன் நாபாலுடைய மனைவியாக அபிகாயிலை நோக்கி, இதோ நம்முடைய எஜமானுடைய சுகசெய்தி விசாரிக்க தாவிது வனாந்தரத்திலிருந்து ஆட்களை அனுப்பினான். அவர்கள் பேரில் அவர் சீறினார். அந்த மனுஷரோ எங்களுக்கு மிகவும் உபகாரிகளாக இருந்தார்கள். நாங்கள் வெளிகளில் இருக்கும்போது அவர்கள் எங்களிடத்தில் நடமாடின நாளெல்லாம் அவர்கள் எங்களை வருத்தப்படுத்தினதும் இல்லை, நமது பொருளில் ஒன்றும் காணாமற் போனதும் இல்லை. நாங்கள் ஆடுகளை மேய்த்து அவர்களிடத்தில் இருந்த நாளெல்லாம் அவர்கள் இரவும் பகலும் எங்களை சுற்றிலும் மதிலாயிருந்தார்கள். இப்போதும் நீர் செய்ய வேண்டியதை கவனித்து பாரும். நம்முடைய எஜமான் மேலும் அவருடைய வீட்டார் யாவர் மேலும் நிச்சயமாய் ஒரு பொல்லாப்பு வருகிறதா இருக்கிறது. இவரோ ஒருவரும் தம்மோடே பேசக்கூடாதபடிக்கு பேலியாளின் மகனாய் இருக்கிறார் என்றான். அப்பொழுது அபிகாயில் தீவிரமாய் 200 அப்பங்களையும் 2 துருத்தி திராட்சரசத்தையும் சமையல் பண்ணப்பட்ட 5 ஆடுகளையும் 5 படி வறுத்த பயற்றையும் வற்றலாக்கப்பட்ட 100 திராட்சை குலைகளையும் வற்றலான 200 அத்திப்பழ அடைகளையும் எடுத்து கழுதைகள் மேல் ஏற்றி தன் வேலைக்காரரை பார்த்து, நீங்கள் எனக்கு முன்னே போங்கள், இதோ நான் உங்கள் பின்னே வருகிறேன் என்று சொல்லி அனுப்பினாள். தன் புருஷனாகிய நாபாலுக்கு அதை அறிவிக்கவில்லை. அவள் ஒரு கழுதையின் மேல் ஏறி மலையின் மறைவில் இறங்கி வருகையில், இதோ தாவீதும் அவன் மனுஷரும் அவளுக்கு எதிராக இறங்கி வந்தார்கள். அவர்கள் சந்தித்தாள். தாவீது தன் ஜனங்களை நோக்கி, அவனுக்கு வனாந்திரத்திலே இருக்கிறதை எல்லாம் வீணாகவே காப்பாற்றினேன். அவனுக்கு உண்டானதிலெல்லாம் ஒன்றும் காணாமற் போனதில்லை. என்றாலும் நன்மைக்கு பதிலாக அவன் எனக்கு தீமை செய்தான். அவனுக்கு உண்டான எல்லாவற்றிலும் சுவரில் நீர்விடும் ஒரு நாயை முதலாய் பொழுது விடியும் மட்டும் நான் உயிரோடே வைத்தால் தேவன் தாவீதின் சத்துருக்களுக்கு அதற்கு சரியாகவும் அதற்கு அதிகமாகவும் செய்ய கடவர் என்று சொல்லியிருந்தான். அபிகாயில் தாவீதை காண்கையில் தீவிரமாய் கழுதையை விட்டு இறங்கி தாவீதுக்கு நேராக தரையில் முழங்குப்புற விழுந்து பணிந்து அவன் பாதத்திலே விழுந்து, என் ஆண்டவரே, இந்த பாதகம் என் மேல் சுமரட்டும். உம்முடைய அடியாளுடைய வார்த்தைகளை நீர் கேட்கும் பொருட்டாக உம்முடைய அடியாள் உமது செவி கேட்க பேச வேண்டும். என் ஆண்டவனாகிய நீர் நாபால் என்னும் இந்த பேலியாளின் மனுஷனை ஒரு பொருட்டாக எண்ண வேண்டாம். அவன் பெயர் எப்படியோ அப்படியே அவனும் இருக்கிறான். அவன் பெயர் நாபால். அவனுக்கு பைத்தியமும் இருக்கிறது. உம்முடைய அடியாளாகிய நானோ என் ஆண்டவன் அனுப்பின வாலிபரை காணவில்லை. இப்போதும் என் ஆண்டவனே, நீர் இரத்தம் சிந்த வரவும் உம்முடைய கை நீதியை சரி கட்டவும் கர்த்தர் உமக்கு இடம் கொடுக்கவில்லை என்பதை கர்த்தருடைய ஜீவனை கொண்டும் உம்முடைய ஜீவனை கொண்டும் சொல்லுகிறேன். இப்போதும் உம்முடைய சத்துருக்களும் என் ஆண்டவனுக்கு விரோதமாக பொல்லாப்பு தேடுகிறவர்களுக்கும் நாபாலை போல ஆக கடவர்கள். இப்போது உமது அடியாள் என் ஆண்டவருக்கு கொண்டு வந்த காணிக்கையை ஏற்றுக்கொண்டு என் ஆண்டவனை பின்பற்றுகிற வாலிபருக்கு கொடுப்பீராக. உமது அடியாளின் பாதத்தை மன்னியும். கர்த்தரின் ஆண்டவனுக்கு நிலையான வீட்டை நிச்சயமாக கட்டுவார். என் ஆண்டவன் கர்த்தருடைய யுத்தங்களை நடத்துகிறவராமே. நீர் உயிரோடே இருக்கும் நாளில் ஒரு பொல்லாப்பும் உம்மில் காணப்படாதிருப்பதாக. வாசிக்கும்படியாக தேர்ந்தெடுக்கப்பட்ட முதலாம் வேத பாடம் வாசித்தாயிற்று. சங்கீதம் 23 பாடுகள் குழுவினர் பாடுகிற போது அவர்களோடு கூட இணைந்து நாம் பாடி வேண்டிக் கொள்வோம். Oh.
இரண்டாம் திருமறை பாடம் படிக்க கேட்போம். வாசிக்க வேண்டிய இரண்டாம் வேத பாடம் 1 தெசலோனிக்கேயர் 4 அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 12 வரை. 1 தெசலோனிக்கேயர் 4 அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 12 வரை. அன்றியும் சகோதரரே, நீங்கள் இன்னின்ன பிரகாரமாய் நடக்கவும் தேவனுக்கு பிரியமாய் இருக்கவும் வேண்டுமென்று நீங்கள் எங்களால் கேட்டு ஏற்றுக்கொண்டபடியே அதிகம் அதிகமாய் தேரும்படிக்கு கர்த்தராகிய இயேசுவுக்குள் உங்களை வேண்டிக் கொண்டு புத்தி சொல்கிறோம். கர்த்தராகிய இயேசுவினாலே நாங்கள் உங்களுக்கு கொடுத்த கட்டளைகளை அறிந்திருக்கிறீர்களே. நீங்கள் பரிசுத்தம் உள்ளவர்களாக வேண்டும் என்பதே தேவனுடைய சித்தமாயிருக்கிறது. அந்தபடி நீங்கள் வேசி மார்க்கத்துக்கு விலகி இருந்து தேவனை அறியாத அஞ்ஞானிகளைப் போல மூக இச்சைக்குட்படாமல் உங்களில் அவனவன் தன் சரீர பாண்டத்தை பரிசுத்தமாயும் கனமாயும் ஆண்டு கொள்ளும்படி அறிந்து இந்த விஷயத்தில் ஒருவனும் மீறாமலும் தன் சகோதரனை வஞ்சியாமலும் இருக்க வேண்டும். முன்னமே நாங்கள் உங்களுக்கு சொல்லி சாட்சியாக எச்சரித்தபடியே இப்படிப்பட்ட விஷயங்கள் எல்லாவற்றையும் குறித்து கர்த்தர் நீதியை சரிக்கட்டுகிறவராயிருக்கிறார். தேவன் நம்மை அசுத்தத்திற்கல்ல பரிசுத்தத்திற்கே அழைக்கிறார். ஆகையால் அசட்டை பண்ணுகிறவன் மனுஷரை அல்ல, தமது பரிசுத்த ஆவியை நமக்கு தந்தருளின தேவனையே அசட்டை பண்ணுகிறான். சகோதர சிநேகத்தை குறித்து நான் உங்களுக்கு எழுத வேண்டுவதில்லை. நீங்கள் ஒருவரிலொருவர் அன்பாயிருக்கும்படி தேவனால் போதிக்கப்பட்டவர்களாய் இருக்கிறீர்களே. அந்தபடி நீங்கள் மக்கதேனிய நாடெங்கும் உள்ள சகோதரர் எல்லாருக்கும் செய்து வருகிறீர்கள். சகோதரரே, அன்பினாலே நீங்கள் இன்னும் அதிகமாய் பெருகவும் புறம்பே இருக்கிறவர்களை பற்றி யோக்கியமாய் நடந்து ஒன்றிலும் உங்களுக்கு குறைவில்லாதிருக்கும்படிக்கு நாங்கள் உங்களுக்கு கட்டளையிட்டபடியே அமைதல் உள்ளவர்களாய் இருக்கும்படி நாடவும் உங்கள் சொந்த அலுவல்களை பார்க்கவும் உங்கள் சொந்த கைகளினாலே வேலை செய்ய வேண்டுமென்று உங்களுக்கு புத்தி சொல்கிறோம். வாசிக்க வேண்டிய இரண்டாம் வேத பாடம் வாசித்து முடிந்தாயிற்று. பாடகர் குழுவினர் ஒரு சிறப்பு பாடலை நமக்காக வழங்குவார்கள். வில்லியம் ஹென்றி பெலாமி 1800 1866 வாழ்ந்தவர். அவர் பல பாடல்களை ஏற்றது மட்டுமல்லாமல் பல பாடல்களை இசையமைத்துள்ளார். இவர் ஒபேரா மற்றும் சிறு கதைகளை கவிதைகளாக பாடும் பேலட்ஸ் போன்ற பாடல்களையும் இயற்றியவர். இவர் இயற்றிய இப்பாடல் நாம் நம் வீட்டை அடையும் வழியையும் அதற்கு நாம் செய்ய வேண்டிய ஆயத்தத்தையும் குறிக்கிறது. அந்த நித்திய வீட்டை அடையும் பொழுது நமக்கு எந்த துன்பமும் இராது. ஆனால் அப்பாதையில் நாம் சிலுவை பாடுகள் பட நேரிடலாம். அப்பாதையில் முட்கள் இருக்கலாம், துயர் துக்கம் இருக்கலாம், நம்முடைய வேலைகளில் பலவிதமான கடினமான சூழ்நிலைகள் ஏற்படலாம். இவைகளின் மத்தியில் நாம் பொறுமையோடும் தாழ்மையோடும் ஜெபித்து காத்திருக்க வேண்டும். அப்பொழுது அவ்விடியலில் நாம் மகிழ்ந்து அவருடன் இளைப்பாறுவோம். கேட்போம் பேரின்ப நித்திய வீடெங்கே. மாதோ ரத்துன் நவே
வாசிக்கப்பட வேண்டிய நற்செய்தி பகுதி பரிசு லூக்கா எழுதிய சுவிசேஷம் 10வது அதிகாரம் வசனம் 25-37 தேவனுடைய வசனத்தை கேளுங்கள். பரிசு லூக்கா எழுதிய சுவிசேஷம் 10வது அதிகாரம் வசனம் 25-37 அப்பொழுது நியாயசாஸ்திரி ஒருவன் எழுந்திருந்து அவரை சோதிக்கும்படி, போதகரே, நித்திய ஜீவனை சுதந்தரிக்கும்படி நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டான். அதற்கு அவர், நியாயப்பிரமாணத்தில் என்ன எழுதியிருக்கிறது, நீ வாசித்திருக்கிறது என்ன என்றார். அவன் பிரதியுத்தரமாக, உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் உன் முழு பலத்தோடும் உன் முழு சிந்தையோடும் அன்பு கூர்ந்து உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்று எழுதியிருக்கிறது என்றான். அவர் அவனை நோக்கி, நிதானமாய் உத்தரவு சொன்னாய், அப்படியே செய், அப்போது பிழைப்பாய் என்றார். அவன் தன்னை நீதிமான் என்று காண்பிக்க மனதாய் இயேசுவை நோக்கி, எனக்கு பிறன் யார் என்று கேட்டான். இயேசு பிரதியுத்தரமாக, ஒரு மனுஷன் எருசலேமிலிருந்து எரிகோவுக்கு போகையில் கள்ளர் கையில் அகப்பட்டான். அவர்கள் அவன் வஸ்திரங்களை குறித்து கொண்டு அவனை காயப்படுத்தி குற்றுயிராத விட்டு போனார்கள். அப்போது தற்செயலாய் ஒரு ஆசாரியன் அந்த வழியே வந்து அவனை கண்டு பக்கமாய் விலகி போனான். அந்தபடியே ஒரு லேவியனும் அந்த இடத்திற்கு வந்து அவனை கண்டு பக்கமாய் விலகி போனான். பின்பு சமாரியன் ஒருவன் பிரயாணமாய் வருகையிலே அவனை கண்டு மனதுருகி கிட்ட வந்து அவன் காயங்களை எண்ணெயும் திராட்சரசமும் வார்த்து காயங்களை கட்டி அவனை தன் சுய வாகனத்தின் மேல் ஏற்றி சத்திரத்துக்கு கொண்டு போய் அவனை பராமரித்தான். மறுநாளில் தான் புறப்படும்போது 2 பணத்தை எடுத்து சத்திரக்காரன் தன் கையில் கொடுத்து, நீ இவனை விசாரித்து கொள், அதிகமாய் ஏதாகிலும் இவனுக்காக செலவழித்தால் நான் திரும்பி வரும்போது அதை உனக்கு தருவேன் என்றான். இப்படி இருக்க கள்ளர்கையில் அகப்பட்டவனுக்கு இந்த 3 பேரில் எவன் பிரியனாயிருந்தான், உனக்கு எப்படி தோன்றுகிறது என்றார். அதற்கு அவன், அவனுக்கு இரக்கம் செய்தவனே என்றான். அப்போது இயேசு அவனை நோக்கி, நீயும் போய் அந்தபடியே செய் என்றார். வாசிக்க வேண்டிய நற்செய்தி பகுதி வாசித்தா இருக்கு. கர்த்தருக்கே மகிமை உண்டாவதாக. ஆமேன். வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வவல்ல பிதாவாகிய தேவனை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே குமாரனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்தாவினாலே கன்னிமெடுத்து உற்பத்தி பிறந்தார். பொந்து பிலாத்தின் காலத்தில் பாடுபட்டு சிலுவில் அறிந்து மறித்து அடக்கம் பண்ணப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். 3வது நாள் மரித்தோரை எழுந்தறிந்தார். பரமணத்திற்கே சர்வவல்ல பிதாவாகிய தேவன் வலதுபாட்டி விட்டிருக்கிறார். அவ்விடத்தில் உயிரோலையும் மரித்தோரையும் நியாயம் தீர்க்க வருவார். பரிசுத்தாவை விசுவாசிக்கிறேன். பொதுவாக பரிசுத்த சபையும் பரிசுத்தவருடைய ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சரீர உயிர்த்தெழுதலும் நித்திய ஜீவனை விசுவாசிக்கிறேன். ஆமேன். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக, அவர் உம்மோடு இருப்பாராக. ஜெபம் பண்ண கடவோம்.
கர்த்தாவே எங்களுக்கு இரங்கும், கிறிஸ்துவே எங்களுக்கு இரங்கும், கர்த்தாவே எங்களுக்கு இரங்கும். பரமண்டங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய பரமண்டம் செய்யப்படுகிறது போல பூமியிலும் செய்யப்படுவதாக. அன்று அப்பத்தை எங்களுக்கு இன்று தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்ய நாம் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குள் பிரவேசிக்க பண்ணாமல் தீமிரஸ்து கொள்ளும். ஆமீன். கர்த்தாவே, உம்முடைய இரக்கத்தை எங்களுக்கு காண்பியும், உம்முடைய ரட்சிப்பை எங்களுக்கு அருளி செய்யும், உம்முடைய பணிவிடைக்காரருக்கு நீதியை தரிப்பியும், நீர் தெரிந்து கொண்ட மக்களை சந்தோஷப்படுத்தும். கர்த்தாவே, உம்முடைய தரத்தை ரட்சியும், உம்முடைய சுதந்திரத்தை ஆசீர்வதியும். கர்த்தாவே, எங்கள் காலத்தில் சமாதானத்தை கட்டளையிடும். தேவரீரே அல்லாமல் எங்களுக்காக யுத்தம் செய்வார் ஒருவதும் இல்லை. பராபரனே, எங்களிடத்தை சுத்திகரியும், உம்முடைய பரிசுத்த ஆவி எங்களிடத்திலிருந்து எடுத்துக் கொள்ளாதேயும். திருத்துவ திருநாளுக்கு பின் வரும் 17 ஞாயிறின் சுருக்க ஜபம். ஆண்டவரே, சகல நற்கிரிகைகளையும் நாங்கள் இடைவிடாமல் உற்சாக மனத்தோடு செய்து வரும்படி உமது கிருபை எப்போதும் எங்களுக்கு முன் செல்லவும் பின்தொடரும் கட்டளையிட வேண்டும் என்று எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் பிரார்த்திக்கிறோம். ஆமீன். சமாதானத்துக்காக சொல்லிய ஜபம். சமாதானத்துக்கு காரணரும் ஏக சிந்தையை விரும்புகிறமாற தேவனே, உம்மை அறிவதே நித்திய ஜீவன், உம்மை சேவிப்பதே மெய் சுவாதீனம். தேவரீர் தஞ்சமாய் கொண்டிருக்கிறதும் அடிகாராக நாங்கள் எந்த விரோதிக்கும் விரோதிகளுடைய வல்லமைக்கும் பயப்படாதிருப்படியாக எங்கள் சத்துகள் செய்கிற எல்லா பிரார்த்தனைகளும் நின்று எங்கள் கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் வல்லமையினால் எங்களை காப்பாற்றி அருளும். ஆமேன். சர்வல் நித்திய தேவனே, இந்நாள் வரையும் எங்கள் சுகமாய் நடத்தி வந்த எங்கள் பரமபிதாவாகிய கர்த்தாவே, இந்நாளிலும் மிகுந்த வல்லமையால் எங்களை காப்பாற்றி நாங்கள் யாதொரு பாவத்துக்கு உட்படாமலும் எவ்விதமான மோசங்களுக்கு அகப்படாமலும் உமது பார்வைக்கு நீதியாயிருக்கிறதை எப்போதும் செய்கிறதுக்கு நாங்கள் செய்கிற எல்லாவற்றிலும் உம்முடைய ஆளுகையினால் நடத்தியறல வேண்டும் என்று எங்கள் கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம். ஆமேன். கிறிஸ்துக்குள் அன்பான சகோதர சகோதரிகளை, திருச்சபைக்குரிய அறிவிப்புகள். இந்த பெருந்தொற்று முற்றிலுமாக நம்மை விட்டு நீங்காத காரணத்தினால் நாம் தொடர்ந்து உடல் நலத்திலே கவனமாக இருக்கும்படி உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறோம். தடுப்பூசி மறவாமல் போட்டுக்கொள்ளுங்கள். கூட்ட நெரிசல்களை தவிருங்கள். எங்கு சென்றாலும் முகமூடி, அந்த முகமி மாஸ்க் அணிந்து செல்லும்படி உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறோம். ஞாயிறு விவிலிய வகுப்பு, சண்டே பைபிள் கிளாஸ் ஃபார் சில்ட்ரன் இன்று பகல் 11 மணிக்கு யூடியூப் இணையத்தின் வழியாக ஒளிபரப்பப்படுகிறது. பெற்றோர் பிள்ளைகளை உற்சாகப்படுத்தி கலந்து கொள்ள செய்யும்படி வேண்டிக் கொள்கிறோம். பிள்ளைகளும் நீங்கள் உற்சாகமாக பங்கு பெறுகிறீர்கள். ஆகவே தொடர்ந்து இந்த காலை ஜெனரல் செஷன்லேயும் மாலை வகுப்புகளிலேயும் தனி வகுப்புகளிலேயும் பங்கு பெறும்படி உங்கள் அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறோம். இந்த இணையத்தின் வழியாக விவிலிய வகுப்பு நடத்தி கொடுக்கிற ஞாயிறு பள்ளியினுடைய சூப்பர் நெட் மற்றும் டீச்சர்ஸ், ஞாயிறு பள்ளியினுடைய ஆசிரியர்கள் அனைவருக்கும் நல்மை புறாலை திருச்சபை குடும்பத்தின் சார்பாக வாழ்த்துக்களை நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்று மாலை 4:45 மணிக்கு நம்முடைய திருச்சபை அரங்கினுடைய முதல் மாடியில் பாரிஷ் ஹால் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் ஏசி ஹாலில் கன்ஃபர்மேஷன் கிளாஸ், திடப்படுத்தல் வகுப்பு ஒழுங்கு செய்யப்பட்டிருக்கிறது. ஆகவே திடப்படுத்து வகுப்பில் பங்கு பெறுகிற அனைவரும் மறவாமல் குறித்த நேரத்திலே வந்து சேரும்படி உங்களை அன்போடு கூட அழைக்கிறோம். நம்முடைய திருச்சபை உறுப்பினர் பிள்ளைகளுக்கு மட்டும் கல்வி உதவித்தொகை காசோலையாக, செக்ஸாக ஆயத்தமாக பொருளர் அவர்கள் வைத்திருக்கிறார்கள். நீங்கள் வந்து பெற்று செல்லலாம். ஆயரை சந்திக்க இயலாவிட்டால் கோயில் பிள்ளை அவர்களிடத்தில் கேட்டு பெற்று செல்லும்படி உங்களை அன்போடு கூட வேண்டிக் கொள்கிறோம். இந்த நாளிலே நம்முடைய பாடகர் குழுவினர் சிறப்பு பாடல்களை பாடி ஆண்டவருடைய திருப்பெயருக்கு மாட்சிமையை கூட்டியிருக்கிறார்கள். ஆண்டுக்கு ஒரு முறை இந்த கொயர் சண்டே பாடகர் குழுவினுடைய சிறப்பு நாள் நடைபெறுகிறது. ஆகவே நன்மை புறாலை திருச்சபை குடும்பத்தின் சார்பாக பாடகர் குழுவினர் அனைவரையும் வாழ்த்துகிறோம். பாடகர் குழுவினுடைய பொறுப்பாளர் கொயர் மாஸ்டர்
மற்றும் அவர்களுக்கு குரல் பயிற்சி தருகிறவர், பாடல் பயிற்சி தருகிற சகோதரர்கள், பங்கு பெறுகிற அனைத்து பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் தொடர்ந்து ஆசீர்வதித்து இந்த பாடல்களின் வழியாக மாட்சி பெற வேண்டும் என்று சொல்லி நாம் ஆண்டவரிடத்தில் வேண்டிக் கொள்வோம். உங்கள் அனைவரின் சார்பாக பாடகர் குழுவினரை வாழ்த்துகிறோம். அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். இறையருளால் நம்முடைய தென்னிந்திய திருச்சபை ஐக்கிய திருச்சபையாக உறுப்பெற்று 75வது ஆண்டு விழா பவள விழா காண்கிறோம். பிளாட்டினம் ஜூப்ளி. இந்த பவள விழா தென்னிந்திய திருச்சபை முழுவதும் சினாடு அளவிலே ஒழுங்கு செய்யப்படுகிறது. சென்னை பேராயத்தினுடைய பேராலயத்தில் கெத்தீட்ரலில் சென்ட் ஜார்ஜஸ் கெத்தீட்ரலில் 27ஆம் தேதி காலை 8 மணிக்கு சிறப்பு வழிபாட்டோடு கூட இந்த நன்றி வழிபாடு தொடங்குகிறது. அதனைத் தொடர்ந்து 11 மணிக்கு சினாட் வளாகத்தில் பொதுக்கூட்டமும் பிற நிகழ்ச்சிகளும் தொடர்ந்து 27ஆம் தேதி 8ஆம் தேதி தொடர்ந்து திருச்சபை சார்ந்த நிகழ்ச்சிகளும் சினாட் அளவில் ஒழுங்கு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த நிகழ்ச்சிகளில் பங்கு பெறுகிற அனைவருக்கும் ஆண்டவர் நலனை அருளவும். தென்னிந்திய திருச்சபையினுடைய இந்த சிறப்பு பவள விழா நிகழ்வுகளை ஆண்டவர் ஆசீர்வதிக்கும், அதன் மூலம் ஆண்டவருடைய நாம மகிமைப்படவும் ஜெபித்துக் கொள்ளும்படி உங்கள் அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறோம். இந்த வாரத்தில் பிறந்தநாள் காணுபவர்கள் June 26 இன்று கே கெவின் ஜோனத்தான், டி இஸ்ரேல் செல்வராஜ், பிரேம்குமார் வேலு, மிஸ்ஸஸ் ஜான்சிராணி புஷ்பா, ஷர்லி பால்ராஜ், டி ஷீலா. 27ஆம் தேதி மிஸ்டர் சத்யா சாமுவேல், மிஸ்டர் பால் ஆண்ட்ரூ, எஸ் பிரவீன்குமார், ஒலிவியா ஜாய். 28ஆம் தேதி மிஸ்டர் ஆர் ஜான் சாலமன், டி பால், எஸ் விஜய் சாமுவேல், மிஸ்ஸஸ் சுதாமதி. 29ஆம் தேதி மிஸ்டர் எஸ் கெவின் செபஸ்டியன், மிஸ்டர் இ ஃப்ராங்க்லின் பர்னபா, ஆலன் நிதின் டேனியல், மிஸ்ஸஸ் பிரேமா ஆரன், மிஸ்ஸஸ் டோரிஸ் ஜெமிமா, மிஸ்ஸஸ் எஸ் விமலா, மிஸ்ஸஸ் ஒய் லீனா, மிஸ்ஸஸ் இ அமுதா ஜூலியட், என் செலுக்கஸ் ஃப்ரான்சிஸ். 30ஆம் தேதி மிஸ்டர் ஜே பெஞ்சமின் விமல், எஸ் ஆண்ட்ரூ ஜோன்ஸ், மிஸ்ஸஸ் ஜெனிஃபர் ஜான், மிஸ்ஸஸ் லதா கிருபாகரன், மிஸ்ஸஸ் எம் ஜெயஸ்ரீ மேசே, மிஸ்ஸஸ் செலினா வினோதினி தேவதாஸ். 1ஆம் தேதி மிஸ்ஸஸ் பிரமிளா டேவிட், மிஸ்ஸஸ் ரோதா ஷிபோரா சாய்ஸ், மிஸ்ஸஸ் ஏ நிர்மலா அஜித்குமார், மிஸ் கே ஐரின், ஷீபா ஜெயக்குமார், எஸ் ஸ்டீஃபன் ப்ரைட், எஸ் ரயான்சன், ஏ ஃப்ரெட்ரிக் ஜான்சன். 2ஆம் தேதி மிஸ்டர் எஸ் செல்வராஜ், மிஸ்டர் சதீஷ் விக்டர், மிஸ்டர் விஜி நரேந்திர பாபு, மிஸ்டர் நத்தானியல் ஜோசப், மிஸ்ஸஸ் ராஹேல் ஹெலினா, கே மர்சி ஆக்னஸ், எட்வின் பால். இவர்கள் தங்களுடைய பிறந்தநாளை கொண்டாடுகிறார்கள். பிறந்தநாள் காணுகிற இந்த அனைவரையும் திருச்சபையின் சார்பாக வாழ்க வாழ்க என்று வாழ்த்துகிறோம். இந்த வாரத்தில் திருமண நாள் காணுபவர்கள் September 27 மிஸ்டர் ஜி டேவிட் லிவிங்ஸ்டன், மிஸ்ஸஸ் ஆனிஃபர் கிரேஸ், மிஸ்டர் ஜேடி ஜெயக்குமார், மிஸ்ஸஸ் தமிழ் செல்வி, மிஸ்டர் நவீன், மிஸ்ஸஸ் நான்சி, மிஸ்டர் கிங்ஸ்லி எட்வர்ட், மிஸ்ஸஸ் அனிதா தம்பதியர். 28ஆம் தேதி மிஸ்டர் ஜெரலா, மிஸ்ஸஸ் மரியா தம்பதியர். 29ஆம் தேதி மிஸ்டர் ஜே எஸ் ஜபரா சார்ல்ஸ், மிஸ்ஸஸ் ஃப்ரீடா ராஜகுமாரி, மிஸ்டர் பி ஜீவ சாமுவேல், மிஸ்ஸஸ் ஜெஸ்லட் ஜீவா, டாக்டர் ஜான் ஆரன், மிஸ்ஸஸ் சுகந்தி, மிஸ்டர் HW தேவநேசன், மிஸ்ஸஸ் லிசி, மிஸ்டர் வினோத் ஜானகர் மேசே, மிஸ்டர் மிஸ்ஸஸ் வயலட் ரெபேக்கா தம்பதியர் தங்களுடைய திருமண நாளை கொண்டாடுகிறார்கள். 30ஆம் தேதி மிஸ்டர் அதிதன், மிஸ்ஸஸ் எஸ் மேரி. 1ஆம் தேதி மிஸ்டர் டேவிட் தம்பிரான், மிஸ்ஸஸ் கனி மேரி டேவிட் தன்னுடைய திருமண நாளை கொண்டாடுகிறார்கள். திருமண நாள் காணுகிற இந்த தம்பதியரை திருச்சபையின் சார்பாக வாழ்க வாழ்க என்று வாழ்த்துகிறோம். இம்மாதம் 30ஆம் தேதி வியாழக்கிழமை காலை 6:30 மணிக்கு நமது ஆலயத்தில்
சிறப்பு வழிபாடு ஒழுங்கு செய்யப்பட்டிருக்கிறது. பங்கு பெறும்படி உங்கள் அன்போடு கூட அழைக்கிறோம். திருமண அறிவிப்பு. தென்னிந்திய திருச்சபை சென்னை பேராயம் மயிலாப்பூர் குருசேகரம் நல் மேய்ப்பர் ஆலயம். நம்முடைய திருச்சபையை சேர்ந்த திரு எஸ் ஞானராஜ், திருமதி ஜெயா அவர்களுடைய மகள் செல்வி செலினா இன்பரூத் என்பவருக்கும், திருநெல்வேலி சிஎம்எஸ் இவாஞ்சலிக்கல் திருச்சபை கண்டித்தான்குளம் குருசேகரம் திருச்சபையை சேர்ந்த திரு ஆர் ஜெயபால், திருமதி ஜபசெல்வி அவர்களுடைய மகன் செல்வன் யாபேஷ் என்பவருக்கும் திருமணம் ஒழுங்கு செய்யப்பட்டுள்ளது. மிஸ் செலினா இன்பரூத், மிஸ்டர் யாபேஷ் ஆகிய இருவரும் இத்திருமணத்தில் இணையக்கூடாதபடி நியாயமான தடை காரணம் இருப்பின் அதை சபையின் ஆயருக்கு எழுதி தெரிவிக்க வேண்டும். இது இவர்களுக்கு மூன்றாம் அறிக்கை. நம்முடைய திருச்சபையைச் சேர்ந்த திரு ஜே ஜோசப் தயாளன், திருமதி சாந்தி அவர்களுடைய மகன் செல்வன் ஏஞ்சலோ ஹென்ரி ஜேக்கப் என்பவருக்கும், தெலுந்திய திருச்சபை திருநெல்வேலி பேராயம் தேவர்குளம் குருசேகரம் ஆயல்பட்டி தூய பேதுரு ஆலய திருச்சபையைச் சேர்ந்த திருமதி ஜெயா மேரி, காலம் சென்ற பி பிரபாகரன் அவர்களுடைய மகள் செல்வி பாலப்பிரியா தர்ஷினி என்பவருக்கும் திருமணம் ஒழுங்கு செய்யப்பட்டுள்ளது. மிஸ்டர் ஏஞ்சலோ ஹென்ரி ஜேக்கப், மிஸ் பாலப்பிரியா தர்ஷினி ஆகியவருவரும் இத்தோய திருமணத்தில் இணையக்கூடாதபடி நியாயமான தடை காரணம் இருப்பின் அதனை சபையின் ஆயருக்கு எழுதி தெரிவிக்க வேண்டும். இது இவர்களுக்கு மூன்றாம் அறிக்கை. நம்முடைய திருச்சபையைச் சேர்ந்த திரு டேவிட் ராஜ், திருமதி ஞானசுந்தரி அவர்களுடைய மகள் செல்வி சௌமியா என்பவருக்கும், தெலுந்திய திருச்சபை சென்னை பேராயம் செங்குன்றம் குருசேகரம் சிஎஸ்ஐ லெஸ்லி நியூபிகன் ஆலய திருச்சபையைச் சேர்ந்த திரு டி சந்தோஷம், திருமதி கஸ்தூரி அவர்களுடைய மகன் செல்வன் இலக்கியன் என்பவருக்கும் திருமணம் ஒழுங்கு செய்யப்பட்டுள்ளது. மிஸ் சௌமியா, மிஸ்டர் இலக்கியன் ஆகியவருவரும் இத்தூய திருமணத்தில் இணையக்கூடாதபடி நியாயமான தடை காரணம் இருப்பின் அதனை சபையின் ஆயருக்கு எழுதி தெரிவிக்க வேண்டும். இது இவர்களுக்கு முதலாம் அறிக்கை. ஜபம் செய்வோம். அன்பின் நல்ல ஆண்டவரே, இந்த வாரத்தில் பிறந்தநாள் திருமண நாள் காணுகிற நமது பிள்ளைகளுக்காக நன்றி படைக்கிறோம். மற்றொரு ஆண்டை பரிசாக தந்ததற்காக ஸ்தோத்திரம். அவருடைய உழைப்பை பிரயாசங்களை ஆசீர்வதியும், பிள்ளைகளின் படிப்பை ஆசீர்வதியும், குழந்தைகளுக்கு நல்ல வளர்ச்சியை தருவீராக. குடும்பமாக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நன்மைக்காக உம்மை துதிக்கிறோம். நீர் ஈவா கொடுத்திருக்கிற இந்த புதிய ஆண்டிலே பிறந்தநாளை காணுகிற ஒவ்வொருவரும் உம்முடைய அருளை நிறைவாக பெற்று உமக்கு சாட்சி பகர் அருள்தார். நல்ல நலனையும் வாழ்வின் எல்லா வளங்களையும் நம்முடைய தூயாவின் ஆற்றலையும் ஒத்தாசையும் தந்துள்ள வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். அதே போல் திருமண நாள் காணுகிற தம்பதிகள் அனைவருக்காக உம்முடைய சமூகத்தில் நன்றி படைக்கிறோம். உம்முடைய நேசக்கரத்திலிருந்து அவர்கள் பெற்றுக்கொண்ட எல்லா ஆசீர்வாதங்களுக்காக நன்றி படைக்கிறோம். பிள்ளை செல்வங்களுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவர் தாமே தொடர்ந்து அவர்களுக்கு போதுமானவராக இருப்பீராக. உடைய எதிர்கால திட்டங்கள் தரிசனங்களை வாய்க்கு செய்வீராக. உடைய உழைப்பை ஆசீர்வதிப்பீராக. பணிகளில் பயணங்களில் பாதுகாப்பை தந்தளிவீராக. இதே போல பல திருமண ஆண்டுகளை காணத்தக்கதாக நீடி ஆயுசு நாட்களை தந்தளிவீராக. எங்கள் ஆண்டவர் அச்சர் இயேசு கிருஷ்ண வழியாக வேண்டுகிறோம் பிதாவே, ஆமேன். திருமண அறிவிப்புக்காக நாம் தொடர்ந்து ஜெபிப்போம். திருமணத்துக்காக காத்திருக்கிற பிள்ளைகள், மிஸ் செலினா என்பரூத் அவருக்காக நிச்சயிக்கப்பட்டிருக்கிற மணமகன் யாபேஷ் அவர்களுக்காக அப்படி சமூகத்தில் நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய பார்வையில் பிரியமானால், இந்த மாதம் 29ஆம் தேதி நல்மைப்புற ஆலயத்திலே அவர்களுடைய திருமணம் சிறப்பாக நடைபெறுவதற்கு அருள் தாரும். நீர் அவர்களை ஆசீர்வதிப்பீராக. அன்பின் நல்ல ஆண்டவரே, செல்வன் ஏஞ்சலோ ஹென்ரி ஜேக்கப்காக, அவருக்காக நிச்சயிக்கப்பட்டிருக்கிற மணமகள் செல்வி பாலப்பிரியா தர்ஷினிக்காக உம்முடைய சமூகத்தில் நன்றி படைக்கிறோம். உம்முடைய பார்வையில் பிரியமானால், நல்மைப்புற ஆலய திருச்சபை குடும்பத்திலே 4ஆம் தேதி அக்டோபர் மாதம் உள்ள திருமணம் சிறப்பாக நடைபெற அருள் செய்ய வேண்டும் என்று நாங்கள் உம்மை வேண்டிக் கொள்கிறோம். அன்பின் நல்ல ஆண்டவரே, திருமணத்துக்காக காத்திருக்கிற செல்வி சௌமியா அவர்களுக்காக, அவருக்காக நிச்சயிக்கப்பட்டிருக்கிற மணமகன் இலக்கியனுக்காக உம்முடைய சமூகத்தில் தோத்திரம் செலுத்துகிறோம்.
இந்த நமது பிள்ளைகளை திருச்சபையில் நாங்கள் நம்முடைய சன்னிதானத்தில் அர்ப்பணிக்கிறோம். நீர் அவர்களுக்கு கொடுத்த எல்லாவிதமான வாழ்வின் வளங்களுக்காக ஈவுகளுக்காக ஸ்தோத்திரம். ஜபத்தோடு கூட ஒரு புனித குடும்பத்தை கட்டுவதற்கு அவர்களை ஆயத்தப்படுத்தும் நீர் அவர்களுக்கு போதுமானவராயில். அன்பின் நல்லாண்டவரே, அவருடைய திருமணம் உம்முடைய பார்வையில் பிரியமானால் அக்டோபர் மாதம் 11ஆம் தேதி ரெட்டில்ஸ் ஆலயத்தில் சிறப்பாக நடைபெறுவது கர்த்தர் கிருபை செய்வீராக. இந்த நன்மைகள் எல்லாவற்றையும் நம்முடைய திருக்கரத்தில் அர்ப்பணிக்க வேண்டிக் கொள்ளுகிறோம். எங்கள் ஆண்டவர் அச்சர் இயேசு கிறிஸ்துவை வேண்டுகிறோம் பிதாவே, ஆமேன். நம்முடைய திருச்சபையினுடைய பாடகர் குழுவினர் மேலும் சில பாடல்களை, சிறப்பு பாடல்களை ஆண்டவருடைய திருநாம மாட்சிமைக்காக நமக்கு வழங்குவார்கள். கேட்டு ஆண்டவரை மகிமைப்படுத்தவும், நன்றி சொல்லவும், பிள்ளைகளை வாழ்த்தவும் உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறோம். ஓ லவ் ஹூ மேட் அஸ் மீ டு வேர் என்ற பாடலின் தமிழாக்கம் என்னை தேவ சாயலான என்ற இப்பாடல். இப்பாடலை இயற்றியவர் ஜான் ஸ்கெஃப்லர். இவர் போலாந்தில் 1624ஆம் ஆண்டு பிறந்தவர். இவர் ஒரு மெடிக்கல் டாக்டர். இவர் பிஎச்டியும் பெற்றவர். இவர் சில்வியஸ் நெராத் என்ற சிற்றரசருக்கும் பின்பு ரோம பேரரசர் ஃபெர்னாண்ட் III க்கும் டாக்டராக இருந்தவர். பின்பு இவர் கேத்தலிக் ஜெசுவிட் பிரீஸ்ட் ஆனார். இவர் ஏறக்குறைய 160 மேலான கிறிஸ்தவ பாடல்களை ஜெர்மன் மொழியில் இயற்றியுள்ளார். இவருக்கு பின்பு இப்பாடலை கேத்தரின் விங்க்வர்த் என்ற ஆங்கில பெண்மணியால் மொழியாக்கம் செய்யப்பட்டது. ஏறக்குறைய 400 ஆண்டுகள் பழமையான இப்பாடல் 1 யோவான் 4:16 தேவன் நம்மேல் வைத்திருக்கிற அன்பை நாம் அறிந்து விசுவாசிக்கிறோம். தேவன் அன்பாகவே இருக்கிறார். அன்பில் நிலைத்திருக்கிறவன் தேவனில் நிலைத்திருக்கிறான், தேவனும் அவனை நிலைத்திருக்கிறார் என்ற வசனத்தை அடிப்படையாக கொண்ட பாடல். கேட்போம் என்னை தேவ சாயலான.
நமக்கு எப்பொழுதெல்லாம் நம் ஆண்டவரை உறுதியாக பற்றி கொள்ள வேண்டுமோ மற்றும் நமக்கு ஆறுதல் வேண்டும் என்று நினைக்கிறோமோ அப்பொழுதெல்லாம் நாம் நம் சிறுவயது முதல் சங்கீதம் 23 படித்து பழகியுள்ளோம். இச்சங்கீதத்தில் கர்த்தர் நம் மெய்ப்பராகவும் நம்மை காக்கிறவராகவும் நம்மை பராமரிக்கிறவராகவும் நம் ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறவராகவும் நமக்கு நன்மைகள் கொடுப்பவராகவும் நம்மை நல்ல வழிகளில் நடத்துகிறவராகவும் நாம் பயப்படும் வேளைகளில் ஆற்றி தேற்றுகிறவராகவும் நம்மை நம் பகைவர் முன்னிலையில் உயர்த்துகிறவராகவும் நம் வாழ்நாட்களில் முழுதும் நன்மையினால் நிரப்பி கடைசி நாளில் அவர் தம் பரம வீட்டில் நம்மை சேர்த்து கொள்ளுகிறவராகவும் நம்முடைய விசுவாசத்தில் பலப்படுத்துகிறது. மீண்டும் ஒருமுறை கூட சங்கீதம் 23 வாக்குறுதிகளை நாம் இந்த பாடலின் மூலமாக பெற்றுக்கொள்வோம். கேட்போம், கர்த்தர் என் மெய்ப்பராய் இருக்கிறாரே. Thank you.
கிறிஸ்துக்குள் அன்பான பெரியவர்களே, சகோதர சகோதரிகளே, உங்கள் யாவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரிலே வாழ்த்துக்களை தோத்திரங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாள் ஒரு சிறப்பு வழிபாடாக நமக்கு அமைந்திருக்கிறது. நம்முடைய நல்மைப்புற ஆலயத்தில் செப்டம்பர் மாதம் கடைசி வாரத்தில் பாடகர் குழுவினர் சிறப்பு நாளாக அனுசரிப்பார்கள். அந்த வகையில் இன்றைக்கு பாடகர் குழுவினுடைய சிறப்பு பாடல்களை வழங்குகிற நாளாக இருக்கிறது. இந்த நாளிலே பாடகர் குழுவினரை நாம் வாழ்த்துகிறோம். கடந்த ஆண்டு முழுவதும் அவர்களுடைய திருப்பணிக்காக அவர்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். கடவுள் அவர்களுக்கு கொடுத்த இசை ஞானத்துக்காக, அருளுக்காக ஆண்டவருக்கும் நன்றி செலுத்துகிறோம். இரண்டாவதாக, நாளைய தினம் செப்டம்பர் 27 தென்னிந்திய திருச்சபையினுடைய நிறுவன நாள். 1947 செப்டம்பர் மாதம் 27 தேதி பல பாரம்பரியங்கள் உடைய திருச்சபைகள் எல்லாம் ஒன்றாக இணைந்து தென்னிந்திய திருச்சபையாக உருப்பெற்றது. சென்னையில் இருக்கிற, நமக்கு அருகாமையில் இருக்கிற தூய ஜார்ஜ் பேராலயத்தில் அந்த ஐக்கிய திருச்சபையினுடைய முதல் வழிபாடு நடந்தது. அந்த நாளை நாம் நினைவுகூர்கிறோம். மட்டுமல்ல, தென்னிந்திய திருச்சபை 74 ஆண்டுகளை நிறைவு செய்து 75 ஆண்டை தொடங்குகிற கர்த்தருடைய பெரிதான அருளினாலேயும், தூய ஆவியானவரின் அருளினாலேயும் தென்னிந்திய திருச்சபை பவள விழாவை கொண்டாடுகிறது. ஆகவே நம்முடைய தென்னிந்திய திருச்சபையினுடைய சுனாட் 27 தேதி சிறப்பு வழிபாட்டை தொடர்ந்து சிறப்பு நிகழ்ச்சிகளை நடத்தி இந்த ஆண்டு பவள விழா ஆண்டாக அறிவித்திருக்கிறார்கள். இந்த தென்னிந்திய திருச்சபையின் பவள விழாவுக்காக, பிளாட்டினம் ஜூபிலிக்காக ஆண்டவருக்கு நாம் நன்றி செலுத்த உங்களை அன்போடு கூட அழைக்கிறேன். மூன்றாவதாக, தென்னிந்திய திருச்சபையின் நாள் ஒட்டி வந்ததினாலே இந்த அடுத்த வாரம் நாம் முதியோர் தினத்தை கொண்டாட இருக்கிறோம். அடுத்த முதல் ஞாயிற்றுக்கிழமை, அக்டோபர் மாதம் முதல் ஞாயிறு முதியோர் தினத்தை கொண்டாட இருக்கிறோம். ஆகவே அந்த நாளுக்குரிய இறை மக்கள் தினத்தை இன்று நாம் பின்பற்றுகிறோம். ஆகவே இந்த இறை மக்கள் தினத்தன்று கடவுளுடைய வார்த்தையை சிந்திப்பதற்காக நமக்கு படிக்கப்பட்ட பாடங்களிலே நற்செய்தி பாடத்தை மாத்திரம் நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். அதற்கு முன்பாகதாக தலைகளை தாழ்த்தி சிறிய ஜபம் ஏறெடுப்போம். அன்பின் ஆண்டவரே, இந்த நாளிலே நாங்கள் உம்முடைய வார்த்தைகளை தியானிக்க கூடியிருக்கிறோம். ஒருமுக சிந்தனை கொண்டவர்களாக உம்முடைய திருமறையின் கருத்துக்களை நாங்கள் சரியாக புரிந்து கொண்டு உம்முடைய திருப்பணி செய்வதற்கு எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். இந்த நாளிலே மட்டுமல்ல, வருகிற நாட்களிலேயும் ஒவ்வொரு நாளும் நாங்கள் உம்முடைய வார்த்தையை மறவாமல் படித்து புரிந்து கொண்டு அதற்கேற்றபடி எங்களுடைய வாழ்வை மாற்றி அமைத்து உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த சாட்சி பகர் அருள்தார். எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வழியாக வேண்டுகிறோம் பிதாவே, ஆமீன். நாம் படிக்க கேட்ட நற்செய்தி பாடம் லூக்கா நற்செய்தி நூல் 10:25-37 வசனங்கள் அடங்கிய பகுதியிலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை திருசட்ட அறிஞர், வேதபாரகர், லாயர் சந்தித்து அவரிடத்தில் ஒரு முக்கியமான கேள்வியை கேட்கிறார். அதற்கு ஆண்டவர் பதிலளிக்கிறார். அந்த பதிலே ஒரு ஓமையையும் ஆண்டவர் சேர்த்து சொல்லுகிறார். சிறு வயதிலிருந்து நாம் படித்து மனதிலே இருத்தி கொண்ட அந்த ஓமை, நல்ல சமாரியன் ஓமை, இந்த பகுதியிலே தான் லூக்கா நற்செய்தியாளர் பதிவு செய்திருக்கிறார். ஆகவே இந்த பகுதி சொல்லுகிற கருத்துக்களை நாம் சற்று நோக்கி பார்ப்போம். 25-29 வசனங்களுடைய பகுதி முதலில் நாம் திருப்பிக் கொள்வோம். லூக்கா நற்செய்தி நூல் 10:25 வசனத்திலிருந்து 29 வரை முதலில் நாம் பார்க்கலாம். இங்கே ஒரு திருசட்ட அறிஞர் ஒருவர், ஒரு வேதபாரகர் ஒருவர் ஆண்டவரிடத்தில் ஒரு கேள்வியை கேட்கிறார். அவரை சோதிக்கும் நோக்கத்துடன் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த டெஸ்ட் அப்படின்ற வார்த்தையை நாம் தவறாக புரிந்து கொள்ள தேவையில்லை. ஒரு
ஆர்வத்தோடு பதில் தெரிந்து கொள்ள வேண்டும் என்கிற முனைப்போடு கூட கேட்கப்பட்ட கேள்வியாக இருக்கலாம். அவரை அவரிடத்திலிருந்து தெரிந்து கொள்வதற்காக போதகரே, நிலைவாழ்வை உரிமையாக்கிக் கொள்ள நான் என்ன செய்ய வேண்டும், நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்வதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேள்வி கேட்கிறார். அதற்கு இயேசாண்டவர் அவரிடத்தில் மறு கேள்வி கேட்கிறார். திருச்சட்ட நூலில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்று கேட்கிற போது அவர் 27 வசனத்தில் திருச்சட்ட நூலினுடைய சுருக்கத்தை தெளிவாக ஆண்டவரிடத்தில் பதிலாக சொல்லுகிறார். அவர் திருமறை நன்கு கற்றவராக இருந்ததினாலே, அவர் ஒரு வேத பாரகராக இருந்ததினாலே சரியான பதிலை தான் ஆண்டவரிடத்தில் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். 27 வசனம். இந்த 27 வசனத்தில் இவர் சொல்லுகிற பதிலும் மார்க்கு நற்செய்தி நூலில் ஆண்டவர் திருச்சட்ட நூலினுடைய சுருக்கத்தை, அதனுடைய சமரி சீடர்களுக்கு சொல்லுகிறதும் ஏறக்குறைய ஒன்றாக இருக்கிறது. அதை நாம் படித்து பார்க்கலாம். மார்க்கு நற்செய்தி நூல் 12 அதிகாரம் 29-31 வசனங்கள் அடங்கிய பகுதி. இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, கற்பனைகளில் எல்லாம் பிரதான கற்பனை என்னவென்றால், இஸ்ரவேலே கேள், நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர். உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும், உன் முழு ஆத்மாவோடும், உன் முழு மனதோடும், உன் முழு பலத்தோடும் அன்பு கூறுவாயாக என்பதே பிரதான கற்பனை. இதற்கு ஒப்பாக இருக்கிற இரண்டாம் கற்பனை என்னவென்றால், உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல் பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்பதே. இவைகளிலும் பெரிய கற்பனை வேறொன்றும் இல்லை என்றார். இந்த வேதபாரகர் சட்ட அறிஞர் சரியான பதிலை அறிந்திருந்தார். ஆண்டவரிடத்தில் அன்பு கூற வேண்டும், அதை போல ஒருவர் தன்னிடத்தில் அன்பு கூறுவது போல பிறரிடத்திலும் அன்பு கூற வேண்டும் என்கிற கட்டளையை உணர்ந்தவராக இருந்தார். ஆனாலும் அதன்படி வாழ்வதற்கு என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி அவர் கேள்வி எழுப்புகிறதை நாம் பார்க்கிறோம். ஒருவர் தன்னிடத்தில் அன்பு கூறுவது போல என்று சொல்லும்பொழுது முதலில் தன்னிடத்தில் அன்பு கூற வேண்டும், லவ் யுவர் செல்ஃப். அதற்கு பின்னால் மற்றவரிடத்தில் அன்பு கூற வேண்டும் என்று நாம் புரிந்து கொள்ள தேவையில்லை. மாறாக தன்னை போல் அதே கரிசனையோடு மற்றவர்களையும் அன்பு கூற வேண்டும் என்று நாம் புரிந்து கொள்ளலாம். இந்த வேதபாரகர் முதலாவது கட்டளையை சரியாக பின்பற்றிவிட்டோம், இந்த இரண்டாவது கட்டளையில் யார் எனக்கு பிறன் என்று சொல்லி எனக்கு சரியாக தெரியவில்லை, ஆகவே நான் உம்மிடத்தில் கேட்கிறேன் என்கிற ஒரு எண்ணத்தில் இந்த கேள்வி எழுப்பியிருக்கிறதை நாம் பார்க்கலாம். ஆனால் திருமறையில் நாம் படிக்கிற போது 1 யோவான் 4:20-21 வசனங்களை படிக்கிற போது, தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவன் என்று ஒருவன் சொல்லியும் தன் சகோதரனை பகைத்தால் அவன் பொய்யன். தான் கண்ட சகோதரனிடத்தில் அன்பு கூறாமல் இருக்கிறவன் தான் காணாத தேவனிடத்தில் எப்படி அன்பு கூறுவான்? தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவன் தன் சகோதரனிடத்திலும் அன்பு கூற வேண்டும் என்கின்ற இந்த கற்பனையை அவராலே பெற்றிருக்கின்றோம். He who loves God must love his brother also. இங்கே 1 யோவானிலே நற்செய்தியாளர் தான் காண்கிற சகோதர சகோதரிடத்தில் அன்பு கூறாதவர் கடவுளிடத்தில் அன்பு கூற இயலாது, அல்லது கடவுளிடத்தில் அன்பு கூறுதல் என்பது தனக்கு அடுத்தவரிடத்திலேயும் அன்பு கூறுதலில் விளங்குகிறது, வெளிப்படுகிறது. ரெண்டையும் தனித்தனியாக பிரிக்க முடியாது. ஒருவேளை இந்த வேதபாரகர், நான் கடவுளிடத்தில் அன்பாக இருக்கிறேன், ஆனால் அயலாரிடத்தில் என்னால் அவ்வளோ அன்பு செலுத்த முடியவில்லை, எனக்கு அயலான் யார் என்று நீங்கள் சொன்னீர்களா, நான் அந்த அன்பை செலுத்துவேன் என்று எதிர்பார்ப்போடு கேட்கிறார். ஆனால் அயலாரிடத்தில் அன்பு கூறுதல் என்பது கடவுளோடு அன்பு கூறுதல், ரெண்டும் ஒன்றுக்கொன்று தொடர்புடையதாக இருக்கிறது. ஆகவே இயேசு ஆண்டவர் இந்த வேதபாரகரின் கேள்விக்கு விளக்கம் தரும் வகையிலே ஒரு ஓமையை எடுத்துக்காட்டாக சொல்லுகிறார். அப்படி அவர் சொல்லுகிற போது 30 வசனத்தில் ஒரு ஓமையை அவர் சொல்லுகிறார். ஒருவர் எருசலேமிலிருந்து எரிகோவுக்கு போகும்போது கள்வர் கையில் அகப்பட்டார். அவருடைய ஆடுகளை அந்த கள்வர்கள் உரிந்து கொண்டு அவரை அடித்து குற்றுயிராக விட்டுவிட்டு போய்விட்டார்கள். எருசலேமிலிருந்து எரிகோவுக்கு போகும் வழியில் இந்த நிகழ்ச்சி நடைபெறுகிறது. இது ஒரு நெடுஞ்சாலையாக இருக்கிறது. எரிகோவுக்கும் எருசலேமுக்கும் 17 மைல் தொலைவு இருக்கிறது.
ஆனால் இது மலைப்பாங்கான பகுதியாகவும் இருக்கிறது. ஆகவே கள்வர்கள் திருடர்கள் ஒளிந்து கொள்வதற்கு தகுதியான அவர்களுக்கு தேவையான இடங்களும் அதிலே இருக்கிறது. ஆகவே இங்கே வழிப்பறி கொள்ளை என்பது யாவரும் அறிந்த ஒன்றாகவே அந்த காலத்தில் இருந்திருக்கிறது. ஆனால் எருசலேமில் தேவாலயம் இருக்கிறது. எருசலேம் தேவாலயத்தில் பணி செய்கிற ஆசாரியர்கள் லேவியர்கள் இவர்களெல்லாம் தங்குகிற வீடு எரிகோவில் இருந்தது. ஆகவே அவர்கள் கண்டிப்பாக அந்த வழியாக போய் வர வேண்டியிருந்தது. அப்படிதான் ஒரு நாள் இந்த ஒரு குறிப்பிட்ட மனிதர் போகிற போது அவர் கள்வர் கையிலே அகப்பட்டு விட்டார் என்று சொல்லி ஆண்டவர் இந்த ஓமையிலே ஞாபகப்படுத்துகிறார். அது ஆபத்தான பாதை என்பதை எல்லாரும் அறிந்திருந்தார்கள். யூத மக்களிடையே பரிசேயர்கள் சதுசேயர்கள் செலோத்தியர்கள் எசன்ஸ் என்று நான்கு வகையான சமய பிரிவுகள் இருந்தார். இந்த எசன்ஸ் என்பவர்கள் சாதுவானவர்கள் அமைதியை விரும்புபவர்கள். ஆனால் அவர்கள் இந்த வழியாக பயணிக்கிற போது கூடவே இதுபோன்ற நிகழ்ச்சிகள் நடவாமல் இருப்பதற்கு பாதுகாப்பு கருதி ஆட்களையும் உடன் அழைத்து செல்வார்கள் என்று சொல்லி ஜோசிஃபஸ் என்கிற வரலாற்று அறிஞர் எழுதி வைத்திருக்கிறார். எரிகோவுக்கு எருசலேமுக்கு செல்லுகிற வழி பாதுகாப்பற்றது என்பது இதன் வழியாக நாம் புரிந்து கொள்ளலாம். ஆனால் இந்த வழியாக அவர் போக வேண்டியிருந்தது. ஆனால் அவர் கள்வர் கையில் அகப்பட்டு அடிபட்டு குற்றுயிரும் குலையருமாக இருக்கிறார். எருசலேமிலிருந்து எரிகோவுக்கு போகிற வழியில் போகிற போது ஒரு ஆசாரியர் அவரை தொடர்ந்து ஒரு லேவியர் அதே வழியாக கடந்து செல்கிறார்கள். அவர்கள் அவரை கண்டதும் மறுபக்கமாக விலகி சென்றார்கள். 31 வசனத்தில் குரு ஒருவர் வரார், முதல்ல ஆசாரியர் ஒருவர் வரார், பார்க்கிறார், திரும்பி சென்று விடுகிறார். 32 வசனத்தில் லேவியர் ஒருவர் வருகிறார், அவரும் விலகி சென்று விடுகிறார். அவர்களுடைய நடவடிக்கை வித்தியாசமாக இருக்கிறது. அவர்கள் அந்த அடிபட்டவரை கண்டுகொள்ளவில்லை, சென்று விடுகிறார்கள். ஒருவேளை இதற்கு என்ன காரணம் என்று சொல்லி நாம் யோசித்து பார்க்கிற போது இவர்கள் தேவாலயத்தில் பணி செய்கிறவராக இருக்கிறார்கள், ஆசாரியர்களுக்கு துணையாக பணி செய்கிறவர்கள் லேவியராக இருக்கிறார்கள், ரெண்டு பேருக்கும் தேவாலயத்தில் தான் பணி இருக்கிறது, இவர்கள் இந்த வழியாக தான் தினந்தோறும் போக வேண்டி இருக்கிறது. ஒருவேளை அவர்கள் இந்த மனிதனுக்கு பக்கத்திலே போய் உதவி செய்ய வேண்டும் என்று நினைத்தால் இவர்களையும் அந்த கள்வர்கள் தாக்கலாம். ஆகவே பயத்தினாலே, ஃபியர் ஆஃப் ராபர்ஸ், திருடர்கள் பயத்தினாலே அவர்கள் கண்டும் காணாமல் விரைவாக கடந்து சென்றிருக்கலாம். இது ஒரு காரணம். இன்னொரு காரணம், தீட்டு பியூரிட்டி கான்செப்ட் ஆஃப் பியூரிட்டி, தூய்மை சடங்கு, தூய்மை கொள்கை. ஆசாரியர்கள் லேவியர்கள் தேவாலயத்தில் பணி செய்கிறதுனாலே இவர்கள் சிலதை தொட்டால் தீட்டு என்கிற ஒரு கொள்கை இருக்கிறது. லேவியர் ஆகமத்தில் அது சொல்லப்பட்டிருக்கிறது. லேவியர் ஆகமம் 21 அதிகாரம் முதல் 4 வசனங்களை படிக்கிற போது சாவுக்கு கூட செத்து போனவர்களை கூட இவர்கள் தொடக்கூடாது, குறிப்பிட்டவர்களை தவிர மற்றவர்களை தொட்டால் அது தீட்டாக மாறிவிடும் என்று லேவியர் ஆகமத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. பின்பு கர்த்தர் மோசேயை நோக்கி, ஆரோனின் குமாரனாகிய ஆசாரியர்களில் ஒருவனும் தன் ஜனத்தாரில் இறந்து போன யாதொருவருக்காக தங்களை தீட்டுப்படுத்தலாகாது என்று அவர்களோடே சொல். தன் தாயும் தன் தகப்பனையும் தன் சகோதரனும் தன் குமாரத்தையும் தன் சகோதரனும் புருஷனுக்கு வாழ்க்கைப்படாமல் தன்னிடத்தில் இருக்கிற கன்னியஸ்திரியாகின தன் சகோதரியுமாகிய தனக்கு நெருங்கின இணக்கமான இவர்களுடைய சாவுக்காக தீட்டுப்படலாம். தன் ஜனத்தாரில் பெரியவனாகிய அவன் வேறொருவருக்காகவும் தன்னை பரிசுத்த குலைச்சலாக்கி தீட்டுப்படுத்தல் ஆகாது. தன்னுடைய நெருங்கிய உறவின் முறை இறந்து போனால் அது தீட்டாக கருதப்படாது. ஆனால் மற்றவர்களை போய் பார்த்தால் தொட்டால் இவர்கள் தீட்டுப்படுகிறார்கள். இந்த குற்றுயிரும் குலையருமாய் இருக்கிற இந்த பாதிக்கப்பட்ட மனிதன் ஒருவேளை இறந்து போய்விட்டாரா உயிரோடு இருக்கிறாரா என்பதை அவர்கள் அறிந்து கொள்ள இயலவில்லை. ஏனென்றால் அவர் இறந்து போயிருந்தால் இவர் பக்கத்தில் போனால் தீட்டாயிடுவார். பொருள், இவர் தீட்டுப்பட்டுவிட்டால் இவர் மீண்டும் எருசலேமுக்கு செல்ல வேண்டும். அங்கே அந்த தூய்மை சடங்கை அவர் மேற்கொள்ள வேண்டும். கிழக்கு வாசலுக்கு சென்று அங்கே நாள் முழுவதும் நின்று வரிசையில்
அந்த தூய்மை சடங்கை முடிக்க வேண்டும். அது நேரம் சார்ந்தது. இவருடைய பொருளாதாரத்தை சார்ந்தது. ஒரு நாள் கூலி அந்த செலவினத்தை சார்ந்தது. ஆஃப் சிக்னிஃபிகண்ட் காஸ்ட், அதற்கு செலவு செய்ய வேண்டியிருந்தது. குடும்பத்தை விட்டு இவர் அங்கே தனியாக இருக்க வேண்டும். ஆகவே இப்படிப்பட்ட ஒரு காரணங்களை வைத்து இவர்கள் லேவியரும் ஆசாரியரும் பார்க்காமல் சென்றிருக்கலாம். ஒருவேள் அதை நம்ம ஹியூமானிட்டேரியன் கிரவுண்டில் பார்க்குற போது ஸ்பிரிச்சுவல் இக்கனாமிக் அண்ட் சோஷியல் சேலஞ்சஸ், அதில் ரிஸ்க்ஸ் வருதார். அவர்கள் தள்ளி சென்றதற்கு இவைகளெல்லாம் ஒரு காரணமாக இருந்திருக்கலாம். ஆனால் அதற்கு பின்னால் 33 வசனத்தில், ஆனால் அவ்வழியே பயணம் செய்து கொண்டிருந்த சமாரியர் ஒருவர் அவர் அருகில் வந்து அவரை கண்டபோது அவர் மீது பரிவு கொண்டார். ஆனால் அந்த வழியாக ஒரு சமாரியர் பயணம் மேற்கொள்கிறார். அவர் அடிபட்டு கிடக்கிறவரை கண்டபோது, அவர் உயிரோடு இருக்கிறாரா இல்லையா, அவரை முதல்ல போய் பக்கத்தில் பார்க்கிறார். அவரை கண்டபோது அவர் மீது அன்பு கொள்ளுகிறார், கரிசனை கொள்ளுகிறார், இரக்கம் கொள்ளுகிறார், பரிவு கொள்ளுகிறார். அவர் உடனே அவருடைய காயங்களை கண்டு அதையெல்லாம் தொடச்சி அவர் காயங்களை கட்டி ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணுறார், முதலுதவி செய்கிறார். முதலுதவி செய்து தான் பயணித்து வந்த விலங்கின் மீது ஏற்றி ஒரு சாவடிக்கு கொண்டு செல்லுகிறார். அங்கே அவரை சேர்க்கிறார். அவர் தன்னுடைய விலங்கின் மீது ஏற்றி சென்றார் என்று சொல்லுகிற போது, ஒரு சத்திரத்துக்கு கொண்டு செல்கிறார் என்று சொன்னால், அப்போ இவர் நடந்து சென்றிருக்க வேண்டும். அவர் எஞ்சிய நேர அவர் இந்த பாதிக்கப்பட்டவரை தன்னுடைய விலங்கின் மீது ஏற்றி கொண்டு இவர் நடந்து சென்றிருக்க வேண்டும். நடந்து சென்று அந்த இடத்துல சத்திரத்தில் அவரை சேர்த்து அவருக்கு மருத்துவ உதவிகள், மற்ற உதவிகள் செய்வதற்கு உண்டான காசை கொடுத்து, நீங்கள் நன்றாக கவனித்துக் கொள்ளுங்கள், இதற்கு மேல் செலவானால் நான் திரும்பி வரும்போது உங்களுக்கு தருகிறேன் என்று சொல்லி செல்லுகிறார். உடனடியாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வேதபாரர்களிடத்தில் கேட்கிறார் கேள்வி, 36 வசனத்தில், கள்வர் கையில் அகப்பட்டவருக்கு இந்த மூவருள் எவர் அடுத்திருப்பவர் என உமக்கு தோன்றுகிறது என்று கேட்கிறார். அதற்கு அந்த வேதபாரகர் பதில் சொல்கிறாரு, அவருக்கு இரக்கம் காட்டியவரே, த ஒன் ஹூ ஷோட் ஹிம் மெர்சி, அவருக்கு இரக்கம் காட்டியவரே என்று பதில் சொல்கிறார். அவர் ஒரு சமாரியர் என்று சொல்வதற்கு தயக்கம் காட்டுகிறார். உதவி செய்தவர் சமாரியர் என்று சொல்ல தயக்கம் காட்டுகிறார். இயேசு ஆண்டவரும் சமாரியர் தான் உதவி செய்தார் என்று சொல்லி இந்த ஓமையிலே சுட்டி காட்டுகிறார். ஆனால் அதை அவர் சொல்வதற்கு தயக்கம் காட்டுகிறார். ஏன் இந்த தயக்கம் என்று பார்க்கிற போது, யூதர்களுக்கும் சமாரியர்களுக்கும் பல ஆண்டு உறவிலே விரிசல் இருக்கிறது, பகைமை தடுப்புச் சுவர் இருக்கிறது. கிறிஸ்து பிறப்பதற்கு முன்பாக 900 ஆண்டிலே வடநாடு தென்னாடு என்று சொல்லி பிரிகிறது. அந்த காலகட்டத்தில், அதற்கு பின்னால் 700 வருஷம், கிறிஸ்து பிறப்பதற்கு 700 வருடத்தில் அசிரிய பேரரசு வட நாட்டை பிடித்து கொண்ட போது, 500 ஆண்டில் பாபிலோனிய பேரரசு தென்னாட்டை பிரித்து கொண்ட போது, இவைகள் இன்னும் அதிகமாக, இந்த உறவு விரிசல்கள் இன்னும் அதிகமாகி விடுகிறது. எல்லாரும் ஒரே முன்னோர்களின் வழிவந்த யூதர்களாக இருந்தாலும் சமாரியர்கள் தூய்மையான யூதர்களாக கருதப்படவில்லை. தேவர் கன்சிடர் அஸ் ஆஃப் ஜூஸ், அவர்கள் முழுமையாக அவர்களால் உடன்படிக்கையினுடைய யூத பாரம்பரியத்தில் வந்தவர்களாக இன்னொரு அவர்களை இவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆகவே சமாரியர்களுக்கும் யூதர்களுக்கும் இடையே ஒரு உறவு பிளவு இருக்கிறதை நாம் இந்த வரலாற்று பின்னணியத்திலே அறிந்து கொள்ளலாம். இந்த பகைமை உணர்வு எந்த அளவுக்கு இருந்தது என்று சொன்னால், ஒரு முறை எருசலேம் தேவாலயத்தில் இந்த சமாரியர்கள் வந்து எலும்புகளை எல்லாம் போட்டுவிட்டு போய்விட்டார்கள்.
என்று சொல்லுகிற அளவுக்கு அந்த பகைமை உணர்வு இருந்திருக்கிறது. அதே போல் நம்ம மற்ற இடத்துல படிக்கிற போது சமாரிய பெண் பேசுகிற போது கூட கெர்சி மலையை பற்றி யூத் எருசலேம் மலையில் தொழுது கொள்வதை பற்றி பேசுகிறதை நாம் நினைவுபடுத்தி பார்த்தாலும் கெர்சி மலையில் கட்டப்பட்ட ஆலயத்தை கூட யூதர்கள் ஆட்சியர்கள் இடித்து போடுகிறார்கள். இப்படிப்பட்ட ஒரு பகைமை உணர்வு இருக்கிறது. லூக்கா 9:51 ஒருவேளை நாம் படிக்கிற பகுதியை பார்க்கிற போது இயேசு ஆண்டவர் எருசலேமை நோக்கி பயணம் செய்கிறார். எருசலேமில் சென்றால் சிலுவை பாடுகளும் மரணமும் அங்கே காத்திருக்கிறது என்பது ஆண்டவருக்கு தெரியும். அப்படி எருசலேம் நோக்கி சீடர்களோடு கூட பயணம் மேற்கொள்ளுகிற அந்த வழியில் சமாரியாவை கடந்து செல்ல வேண்டியிருக்கிறது. அவர் செல்வதற்கு அவர் ஊழியம் செய்வதற்கு முன்பாக தமது சீடர்களை முன்ன அனுப்புகிறார் ஆயத்தப்படுத்துவதற்காக. அவர்கள் சமாரிய ஊருக்கு செல்கிறார்கள். அங்கே சென்றால் சமாரியர்கள் அவரை இயேசுவையும் அவருடைய சீடர்களையும் ஏற்றுக்கொள்ளவில்லை. உடனே யாக்கோபும் யோவானும் ஆண்டவரிடத்தில் ஒரு கேள்வி கேட்கிறார்கள். நாங்கள் வானத்திலிருந்து நெருப்பை வரவைத்து இவர்களை அழித்து விடலாமா என்று சொல்லி கேட்கிறார். அந்த அளவுக்கு அவர்களுக்கு அவர்கள் மீது கோபம் இருக்கிறது. ஆனால் இயேசு ஆண்டவர் சீடர்களை கடிந்து கொண்டார். அந்த வசனத்தை மட்டும் நம்ம படிப்போம். இயேசு ஆண்டவர் சீடர்களை கடிந்து கொண்டார். அவருடைய சீஷராகிய யாக்கோபும் யோவானும் அதை கண்டபோது ஆண்டவரே எலியா செய்தது போல வானத்திலிருந்து அக்னி இறங்கி இவர்களை அழிக்கும்படி நாங்கள் கட்டளையிட உமக்கு சித்தமா என்று கேட்டார்கள். அவர் திரும்பி பார்த்து நீங்கள் என்ன ஆவியுள்ளவர்கள் என்பதை அறியீர்கள் என்று அதட்டி மனுஷகுமாரன் மனுஷனுடைய ஜீவனை அழிக்கிறதற்கு அல்ல ரட்சிக்கிறதற்கே வந்தார் என்றார். சீடர்களை கடிந்து கொள்ளுகிறார். யாழையும் அழிப்பது நோக்கமல்ல, வாழ்வை கொடுப்பதுதான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நோக்கம். இயேசுனுடைய சீடர்களுக்கும் அந்த சமாரியர்கள் மீது இருந்த வெறுப்பை அவர்கள் அந்த சூழலில் காண்பிக்கிறார்கள். ஆனால் இயேசு ஆண்டவர் மாறாக அன்பை காண்பிக்கிறவராக இருக்கிறார். இந்த ஓமையில் சமாரியர் ஒருவர் உதவி செய்தார் என்று சொல்லுவதன் மூலமாக ஆண்டவர் அவர்களுக்கு என்ன சொல்லித்தர விரும்புகிறார்? இயேசு இந்த ஓமையை அவர்களுடைய கேள்விக்கு ஏற்றபடி புரிந்து கொள்ள அழைக்கிறார். Which of these three do you think was neighbor to the man who fell into the hands of the robbers? திருடர் கையில் அகப்பட்டிருந்த பாதிக்கப்பட்ட மனிதனுக்கு சம்பந்தப்பட்ட இந்த ஓமையில் யார் அவருக்கு அடுத்தவர் என்கிற கேள்வியை கேட்கிறார். இதில் வேதபாரகர் இயேசு ஆண்டவரிடத்தில் கேட்ட கேள்வி வந்து எனக்கு அடுத்திருப்பவர் யார், ஹூ இஸ் மை நெய்பர். ஆனால் இயேசு ஆண்டவர் இந்த ஓமையை சொல்லிய பிறகு வேதபாரகரிடத்தில் கேட்கிற கேள்வி அவருக்கு அடுத்திருப்பவர் யார். நீங்கள் எனக்கு அடுத்திருப்பவர் யாருன்னு கேள்வி கேட்டுக்கொண்டிருந்தால் நீங்கள் யாருக்கு அடுத்திருப்பவராக இருக்கிறீர்கள் என்கிற கேள்வி அவர் திரும்பி கேட்கிறதை நாம் பார்க்கிறோம். அப்போ அவர் என்ன பதில் சொல்கிறார்னா, த ஒன் ஹூ ஷோடு மெர்சி, இரக்கம் காட்டினவர் தான், இரக்கம் காட்டினவர் தான் அவருக்கு அடுத்திருப்பவர் என்று சொல்லி அவர் சொல்லுகிறார், பதில் சொல்லுகிறார். ஆகவே இயேசு ஆண்டவர் சொல்கிறார், நீங்களும் போய் அதைப்படியே செய்யுங்கள். என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், ஐ எம் டு லவ் மை நெய்பர் அண்ட் மை நெய்பர் இஸ் த ஒன் ஹூ அதர்ஸ் மைட் கன்சிடர் மை எனிமி. மை நெய்பர் இஸ் த ஒன் வித் அ நீட் ரைட் இன் ஃப்ரண்ட் ஆஃப் மீ. இயேசு ஆண்டவர் அவருக்கு ஒரு முக்கியமான பாடத்தை சொல்லி அனுப்புகிறார். நாம் எனக்கு அடுத்திருப்பவர் அல்ல, நாம் யாருக்கு அடுத்தவராக இருக்கிறோம், அடுத்திருப்பவராக இருக்கிறோம். நாம் யாருக்கு அடுத்திருப்பவராக இருக்கிறோம் அல்லது யார் எனக்கு அடுத்தவராக இருக்கிறார் என்று சொன்னால், ஒருவேளை இந்த உலகம் சமுதாயம் எனக்கு எதிரி என்று சொல்லுகிறவர் கூட எனக்கு அடுத்திருப்பவராக இருக்கிறார். என்னுடைய கண்களுக்கு முன்பாக யார் தேவையில் இருக்கிறார்களோ அவர் எனக்கு அடுத்திருப்பவராக இருக்கிறார். இந்த ஓமையை நாம் படித்து புரிந்து கொள்கிற போது மூன்று காரியங்களை நான் உங்களுக்கு சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். ஒன்று, ஆசாரியரும் லேவியரும் ஒருவேளை திருடர் பயத்தினாலோ அல்லது தங்களுடைய உயிருக்கு ஆபத்து என்கிறதுனாலோ அல்லது தூய்மை சடங்கை பின்பற்றி
தீட்டுப்பட்டுவிட்டால் தூய்மை செய்து கொள்ள வேண்டும், அதற்கு செலவு பிடிக்கும், நேரம் பிடிக்கும் என்று சொல்லி அதனாலோ எந்த காரணத்துக்காக அவர்கள் உதவி செய்யாமல் போனாலும் அது சரியல்ல. நன்மை செய்வதற்கு இப்படிப்பட்ட சாக்கு போக்குகள் சரியல்ல. ரெண்டாவது, சமாரியர் யூதர்களுக்கும் சமாரியர்களுக்கும் பிரிவினை இருந்தும் பகைமை இருந்தும் அடிபட்டு கிறக்கிறவர் யார் என்பதை பற்றி முதலில் ஆராய்ச்சி செய்யாமல் ஓடிப்போய் அன்போடு கூட உதவி செய்கிறவர், அவர் யூதராக இருந்திருக்கலாம், அந்த தடைகளை தாண்டி அவருக்கு உதவி செய்கிற மனம் கொண்ட சமாரியரை நாம் இங்கே பார்க்கிறோம். அப்போ அவருடைய இயேசு ஆண்டவருடைய வாழ்ந்த கால சூழலில் எவர்களை நீங்கள் பகைவர்களாக நினைக்கிறீர்களோ அவர்கள்தான் உங்களுக்கு அடுத்திருப்பவராக இருக்கிறார், அவர்கள்தான் உங்களுக்கு அடுத்திருப்பவராக நெய்பராக செயல்படுகிறார்கள். இந்த 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 ஓமையிலிருந்து நாம் கற்றுக்கொள்கிறோம். சில நேரங்களில் நான் யாரை பகைவராக எண்ணிக்கொண்டிருக்கிறேனோ, எனக்கு எதிரியாக எண்ணிக்கொண்டிருக்கிறோம், அவர் எனக்கு உதவி செய்கிறவராக எனக்கு அடுத்திருப்பவராக இருக்கிறார். அப்படி தான் அந்த சமாரியர் இருந்தார். இதை புரிந்து கொள்ள ஆண்டவர் அழைக்கிறார். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, நாம் இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த COVID-19 பேண்டமிக், இந்த சூழலில் இந்த ஓமையை புரிந்து கொள்ள நாம் அழைக்கப்படுகிறோம். இந்த கான்டெக்ஸ்ட் ஆஃப் கோவிட் ஆர் போஸ்ட் கோவிட், சென்னை தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் போஸ்ட் கோவிட், கோவிட் வந்து போன பிறகு இன்னும் கொஞ்சம் இருக்கிறது. இந்த ஒரு ஒரு காலகட்டத்தில் இதை நாம் எப்படி புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி நாம் அழைக்கப்படுகிறோம். இங்கே எனக்கு அடுத்திருப்பவர் யார் என்கிற கேள்வி, அல்லது நான் யாருக்கு அடுத்தவராக இருக்கிறேன் என்ற கேள்விக்கு இந்த 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 பெருந்தொற்று காலம் ஒரு சூழலை நமக்கு உருவாக்கி தந்திருக்கிறது. ஏனென்றால் இன்றைக்கு உலகம் முழுவதும் உதவிக்காக காத்து கொண்டிருக்கிற மக்கள் இருக்கிறார்கள். A chance to the entire world to help someone with needs. உலகம் முழுவதும் இருக்கிறவர்களுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கிறது. என்ன வாய்ப்பு? யாரோ ஒருத்தர் தேவையில் இருக்கிறார், யாரோ ஒருத்தர் கஷ்டத்தில் இருக்கிறார், அவருக்கு உதவி செய்ய ஆட்கள் தேவை. A need-based world requires neighbors. And this makes the parable relevant. இன்றைக்கு தேவையுள்ள உலகம், தேவையுள்ள மக்களோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற உலகம் அடுத்தவர்களை எதிர்பார்த்திருக்கிறது. நமக்கு அடுத்தவர் ஒருவர் யார் சரியான அடுத்தவராக இருப்பார் என்று சொல்லி எதிர்பார்த்து சூழலில் இந்த ஓமையை நாம் ஏற்றுக்கொள்ள அழைக்கப்படுகிறோம். இந்த கோவிட் 19 பேண்டமிக் இந்த பெருந்தொற்று பல பாதிப்புகளை உருவாக்குகிற போது 2020 வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் WHO இவர்கள் முக்கியமான 6 முறைகளை நமக்கு சொல்லிக் கொடுத்தார்கள். ப்ரிகாஷன்ஸ், 6 precautions வராமல் தடுப்பதற்கு நாம் என்னென்ன செய்தால் நலமாக இருக்கும் என்பதை WHO வந்து நமக்கு இதெல்லாம் செய்யுங்கள் என்று சொல்லி சொல்லிக் கொடுத்தார்கள். முகமூடி அணிவது, கைகளை கழுவுவது போன்றவைகள். இந்த வைரஸ் பெருந்தொற்றிலிருந்து பாதுகாத்துக் கொள்வதற்காக இந்த தடுப்பு முறைகளை நாம் எல்லாரும் பின்பற்ற தொடங்கினோம். ஆனால் இந்த தடுப்பு முறையினுடைய விளைவுகளை நாம் கொஞ்சம் யோசித்து பார்க்கிற போது, சமயம் சார்ந்த, கலாச்சாரம் சார்ந்த சில பாதிப்புகளை இது ஏற்படுத்தியிருக்க தான் செய்கிறது. பல கலாச்சாரங்களிலே கைகளை குலுக்குவது இருக்கிறது. ஒருவேளை நம்ம இந்தியாவில் வணக்கம் சொல்கிறோம், மற்ற மேலை நாடுகளிலேயும் பிற நாடுகளிலேயும் கை குலுக்குகிற வழக்கம் இருக்கிற, அது இன்றைக்கு நம்மளும் பின்பற்றுகிறோம். ஒருவர் ஒருவர் சந்திக்கிற போது கை குலுக்குவது. இப்போ இந்த பெருந்தொற்றினுடைய பாதிப்பில் நாம் யாருக்கும் கை கொடுப்பது இல்லை, கை குலுக்க முடியாது. ரெண்டாவது, சில கலாச்சாரத்தில் ஒருவேளை கட்டி தழுவுவது, சகோதரத்துவத்தை வெளிப்படுத்துவது, அல்லது ஒருவர் ஒருவர் சந்திக்கிற போது முத்தமிடுவது, கன்னத்தில் முத்தமிட்டு ஏற்றுக்கொள்வது, கிரீட்டிங் ஒன் அனதர், இவைகள் எதுவும் இப்பொழுது பின்பற்ற இயலாமல் போகிறது. அது மட்டுமல்ல, திருச்சபை சார்ந்த சூழலில் நாம் பார்க்கிற போது ஐக்கிய உணவுகள், சமுதாயத்தில் வந்து சமபந்தி போஜனம் என்று சொல்லி அங்கங்கே விருந்துகள் எல்லாரும் ஒன்றா சாப்பிடுவாங்க, எல்லாரும் ஒன்றாக சாப்பிடுவது இப்பொழுது தவிர்க்கப்படுகிறது. அது மட்டுமல்ல, திருச்சபை சூழலில் திருவிருந்தில் பங்கு பெறுவதும்
இன்றைக்கு தடையாக மாறியிருக்கிறார். இந்த பெருந்தொற்று நமக்கு பல பாதிப்புகளை ஏற்படுத்தி தந்திருக்கிறது. அது மட்டுமா அப்படின்னு பார்த்தீங்களா, இவைகளை தவிர்த்து வேறுபாடுகளையும் இது வளர்த்திருக்கிறது. வேறுபாடுகளையும் இது வளர்த்திருக்கிறது. த பேண்டமிக் ஹாஸ் ப்ரொவோக்ட் சோஷியல் ஸ்டிக்மா அண்ட் டிஸ்கிரிமினேட்டரி பிஹேவியர்ஸ். இந்த பெருந்தொற்றினால் சில நேரங்களில் நம்ம சமூகத்தில் சிலரை களங்கமுடையவர்களாக பார்க்கிறோம், சிலரை நாம் ஏற்றுக்கொள்வதில்லை, அவர்களை தாழ்வாக பார்க்கிறோம். இந்த 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 சூழலில், இந்த சோஷியல் ஸ்டிக்மா இருக்கிற வளர்கிற இந்த சூழலில் சமூகத்தில் ஒற்றுமை ஒருமைப்பாடு குறைந்திருக்கிறது. ஏன் ஒருமைப்பாடு குறைகிறது? இந்த வேறுபாடுகளும் பிரிவுகளும் இன்னும் கொஞ்சம் அதிகமாக கொண்டிருக்கிறது. அதாவது டிஸ்கிரிமினேஷன் ப்ராடன்ஸ் இன்னும் கொஞ்சம் பெருசாக போய் கொண்டிருக்கிறது. இதில் இன வேறுபாடு இனவெறியாக மாறியிருக்கிறது. சமூகத்தில் வந்து சிலர் ஒதுக்கப்பட்டு களங்கமாக தீட்டாக பார்க்கப்படுகிறார்கள். ஈவன் ஆட்சியாளர்கள் கூட சில நேரங்களில் பேசுகிற போது காழ்ப்புணர்ச்சியை வெளிப்படுத்துகிறார்கள். இந்த நாட்டினால் தான் பிரச்சனை, இவர்களால் தான் பிரச்சனை, இவர்களால் தான் வளர்க்கப்பட்டது என்று சொல்லி. அது மட்டுமல்ல, குறிப்பிட்ட ஏரியாவில் இந்த மதத்தை சார்ந்தவர்கள், இந்த இனத்தை சார்ந்தவர்களால் தான் இந்த வியாதி பரவிவிட்டது என்கிற குற்றச்சாட்டு, ஒருவரை ஒருவர் குற்றப்படுத்தி கொள்வது, ஒருவருக்கொருவர் வெறுப்பு காண்பிப்பது, ஒருவரை ஒருவர் தாழ்வாக பார்ப்பது என்று சொல்லி இன்றைக்கு பல நிலைகளிலே நாம் இதனுடைய பாதிப்புகளை பார்த்து கொண்டிருக்கிறோம். நம்முடைய ஆட்டிடியூடில், அணுகுமுறையில், மற்றவர்களை ஏற்றுக்கொள்வதில் குறைவுகள் வந்திருக்கிறதை நாம் பார்க்கிறோம். அப்போ இந்த சூழலில் இந்த குறைகளிலிருந்து நாம் விடுபட, அதிலிருந்து அதை சரி செய்து கொண்டு மாற்றம் செய்து கொண்டு வெளியே வர நாம் அழைக்கப்படுகிறோம். குறிப்பாக ரெண்டு ஒரு வார்த்தைகள் சொல்ல வேண்டுமானால் டிஸ்கிரிமினேஷன். இங்கே சமாரியர் வேதபாரகர், நாம் இந்த ஓமையை சொல்லுகிற போது ரெண்டு பேரை பார்க்கிறோம். ஆனால் இந்த வேதபாரகர் யூத இனத்தை சார்ந்தவராக இருக்கிறார், சமாரியர் அவருடைய பகைவரை போல அல்லது அவரிடத்தில் இணையான உறவை பெறாதவராக இருக்கிறார். த லாயர் ரெப்ரசன்டட் ஜூஸ் ஹூ ஆல்வேஸ் டிஸ்கிரிமினேட் அகெயின்ஸ்ட் தி சமாரிட்டன்ஸ் ஆஸ் அன்கிளீன் பீப்புள் ஆஃப் மிக்சட் பிளட். இவர்கள் கலப்பினத்தை சார்ந்தவர்கள், நம்மை போல தூய்மையானவர்கள் அல்ல என்று எப்பொழுதும் அவர்களை தாழ்வாக பார்க்கிற யூத இனத்தினுடைய பிரதிநிதியாக அவர் இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். அதனால தான் சமாரிய பெண்மணி கூட ஆண்டவருக்கு தண்ணீர் கொடுப்பதற்கு கேள்வி கேட்க, நீங்கள் எப்படி என்கிட்ட தண்ணி கேட்கலாம் என்று சொல்லுகிற ஒரு கேள்வியை நாம் பார்க்கிறோம். அந்த இன வேறுபாடு அந்த அளவுக்கு இருந்தது. ஆனால் ஜீசஸ் பை டெல்லிங் த பேரபிள் ஆஃப் த குட் சமாரிட்டன் was simply asking the lawyer or the Jew to consider the Samaritan as the neighbor. ஆண்டவர் இந்த ஓமையை சொல்வதன் மூலமாக அவரிடத்தில் ஒரு ஒரு ஒன்றை எதிர்பார்க்கிறார். இந்த யூத வேதபாரகர் இந்த சமாரியரை அடுத்தவராக ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று ஆண்டவர் இந்த ஓமையின் மூலம் அழைப்பு தருகிறார். இந்த parable we see an attempt to break racial and ethnic barriers. இந்த ஓமையை நாம் புரிந்து கொள்ளுகிற போது இயேசு ஆண்டவருடைய அந்த முயற்சி நன்றாக தெரிகிறது. இன வேறுபாடுகளை தாழ்ந்து, தடைகளை தாண்டி ஒன்றாக இருக்க ஒரு அழைப்பு விடுக்கப்படுகிறார். கம்பேஷன் டு ஹெல்ப் தோஸ் இன் நீட். ரெண்டாவதாக, இன்றைக்கு தேவையில் உள்ளவர்களுக்கெல்லாம் உதவி செய்கிற அன்பின் மனதை, மன உருக்கத்தை இந்த ஓமை நமக்கு எடுத்து காட்டுகிறது. நாம் வேறுபாடுகளை பார்க்கிற போது நன்மை நடைபெறுவதில்லை. டிஸ்கிரிமினேஷன் அஃபெக்ட்ஸ் ஹியூமானிட்டேரியன் ஒர்க் ஆர் ஆக்ட்ஸ் ஆஃப் சேரிட்டி. மற்றவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்கிற செயல்கள் வேறுபாடுகளை பார்க்கிற போது நின்றுவிடும், வேலை நடைபெறாது. ஆனால் ஹியூமானிட்டேரியன் ஒர்க் பிகின்ஸ் வித் ரெகக்னைசிங் தட் தோஸ் இன் நீட் ஆர் ஹியூமன்ஸ் ஆஃப் ஈக்குவல் டிக்னிட்டி. ஆனால் தேவையில் உள்ள மக்களெல்லாம் என்னை போல மாண்புடையவர்கள், மனித மாண்புடையவர்கள், அவர்களுக்கு நான் உதவி செய்ய வேண்டும் என்கிற எண்ணங்கள் மனித நேயத்தை வளர்க்கும். உள்ள இந்த வேறுபாடுகளில், இன வேறுபாடுகள் அல்லது வேறு விதமான சமூக வேறுபாடுகள் மனிதரை மனிதராக பார்ப்பதில்லை, பொருள்களாக பார்க்கிறது. ஆனால் மனித நேயத்தோடு
நாம் மற்றவர்களை பார்க்கிற போது அவர்களை ஆண்டவருடைய சாயலின் படைப்பாக அவர்களுக்கு அவருடைய தேவைகளை சந்திக்க வேண்டும் என்கிற அந்த அன்போடு கூட பார்க்கிறவர்களாக நாம் மாற அழைக்கப்படுகிறோம். ஒருவேளை நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்த வேண்டுமானால், சுகாதாரத்துறையை சேர்ந்தவர்கள், துப்புரவு பணியாளர்கள், மருத்துவர்கள், அவரோடு கூட தாதியர்கள், மருத்துவ பணியாளர்கள் அனைவரும் தங்களுடைய உயிரை கூட கருத்தில் கொள்ளாமல் சிறந்த சேவை செய்ததை நாம் நினைவில் கொள்ள அழைக்கப்படுகிறோம். அவர்களுடைய தன்னலமற்ற சேவையினாலே இன்றைக்கு உலகம் முழுவதும் பல உயிர்கள் காக்கப்பட்டிருக்கிறது. ஹெல்த் ஒர்க்கர்ஸ் அவர்களுடைய அர்ப்பணிப்பான செயல்பாடு, எந்த வேறுபாடுகளையும் மனதில் வைக்காமல் தங்களுக்கு வந்துவிடும் என்கிறதை கூட பார்க்காமல் செயல்பட்டதை நாம் பாராட்ட அழைக்கப்படுகிறோம். த குட் சமாரிட்டன் டிட் நாட் திங்க் ஆஃப் பர்சனல் ப்ரொடெக்ஷன் அட் தி எக்ஸ்பென்ஸ் ஆஃப் ஹெல்பிங் த ஹூண்டட் மேன். அடிபட்டு கிடக்கிறவனுக்கு உதவி செய்தால் ஒருவேளை திருடர் வந்து என்னை தாக்கலாம், அல்லது எனக்கும் உயிருக்கு ஆபத்து நேரிடும், என்னுடைய பொருள்களும் காணாமல் திருடப்படும் என்றெல்லாம் சொல்லி யோசிக்காமல் அந்த நல்ல சமாரியன் எப்படி பாதிக்கப்பட்டவனுக்கு உதவி செய்தானோ அதை போல இன்றைக்கு பலர் சமுதாயத்தில் தொண்டு செய்திருக்கிறார்கள். எல்லாவற்றையும் தாண்டி அவர்களை நாம் பாராட்ட அவர்களுடைய நல்மனதை ஏற்றுக்கொள்ள அழைக்கப்படுகிறோம். அவர்கள் இந்த கடைசியாக இந்த பேரபிள் ஜீசஸ் டீச்சர்ஸ் தட் டு பி எ நெய்பர் மீன்ஸ் டு சேவ் ஒன் இன் நீட். எனக்கு அடுத்திருப்பவர் யார், அல்லது நான் யாருக்கு அடுத்தவராக இருக்கிறேன் என்று சொன்னால், உதவி மற்ற தேவையில் உள்ள ஒரு எவருக்கும் உதவி செய்கிறவர் தான் அடுத்தவர். தேவையில் உள்ளவருக்கு உதவி செய்கிறவரே அடுத்தவராக இருக்கிறார். அவர்கள் COVID-19 ஹஸ் பாஸ்ட் சேலஞ்சஸ் ஆஃப் மெட்டீரியல், எக்கனாமிக், மாரல் அண்ட் ஸ்பிரிச்சுவல் நீட்ஸ். பலவிதமான தேவைகளை அறைகூவல்களாக இந்த பெருந்தொற்று நமக்கு முன்பாக வைக்கிறது. இன்றைக்கு பொருள் வளம் உள்ளவர்கள் மற்றவர்களோடு கூட பகிர்ந்து கொள்ள அழைக்கப்படுகிறார்கள். ஏனென்றால் பலர் வேலை வாய்ப்பை இழந்திருக்கிறார்கள், பொருளாதாரத்தில் வீழ்ச்சியுற்றிருக்கிறார்கள். உள்ள எக்கனாமிக் சர்வே பற்றி நாம் கேள்விப்படுகிற போது நடுத்தர பொருளாதாரத்தில் இருந்த நடுத்தர மக்கள் எல்லாம் பாவர்ட்டி லைனுக்கு கீழே போயிருக்கிறாங்க, இன்றைக்கு தாழ்வு நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறார்கள். இந்த சூழலில் இருக்கிறவர்கள் இல்லாதவர்களுக்கு உதவி செய்ய தேவைகள் அதிகமாக இருக்கிறது. ஒன்ஸ் எனிமி இஸ் ஒன் நெய்பர். இன்றைக்கு நாம் யாரை எதிரி என்று சொல்லிக் கொண்டிருக்கிறோமோ அவருக்கு நாம் அடுத்தவராக இருக்க நாம் அழைக்கப்படுகிறோம். த பிக்கஸ்ட் லெசன் தட் COVID-19 ஹஸ் டாட்டஸ் இஸ் தட் வி வில் நெவர் பி ஆல் சஃபிஷியன்ட் ரிகார்ட்லெஸ் ஆஃப் அவர் இக்கனாமிக் அண்ட் பொலிட்டிக்கல் ஸ்ட்ரென்த். உள்ள இன்றைக்கு உலகத்தில் வந்து வல்லரசு நாடுகள் என்று சொல்லப்படுகிறவர்களையும் இந்த பெருந்தொற்று விட்டு வைக்கவில்லை. ஆகவே இந்த பெருந்தொற்று நமக்கு ஒரு பெரிய பாடத்தை உணர்த்தியிருக்கிறது. இந்த சமுதாயத்தில் எப்படிப்பட்ட வல்லரசாக இருந்தாலும் ஒன்றும் செய்ய இயலாது. அதை சமாளிப்பதற்கு உண்டானது நம்மிடத்தில் இல்லை. Even the powerful nations have succumbed to the pandemic regardless of their political and economic muscle power. ஒன்றும் இல்லாமல் போய்விட்டது. பெரிய பெரிய சுவர்களை எழுப்பியிருக்கிறவர்களை கூட, பெரிய பெரிய சுவர்கள் கட்டி பாதுகாப்பாக இருக்க அரண்களை வைத்திருப்பவர்கள் தாண்டி இந்த பெருந்தொற்று அவர்களை பாதித்திருக்கிறது. ஆகவே நாம் இன்றைக்கு உலகம் முழுவதும் ஒரு குடும்பமாக, ஒரு நாடாக புரிந்து கொள்ளவும், நாம் தனிப்பட்டவர்கள் அல்ல, எல்லாரும் ஒன்றாக இணைந்து இந்த பெருந்தொற்றிலே பாதிக்கப்பட்டவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும். இன்றைக்கு பொருளாதாரத்தில் வீழ்ச்சியடைந்தவர்களை தூக்கி நிறுத்த வேண்டும். இன்றைக்கு பசியோடும் பட்டினியோடும் இருக்கிறவர்களுக்கு நாம் உணவு தர வேண்டும் என்று சொல்லி சிந்திக்கவும் செயல்படவும் நாம் அழைக்கப்படுகிறோம். தொடர்ந்து இந்த பெருந்தொற்று உண்டாக்குகிற பாதிப்புகளிலிருந்து மக்கள் விடுதலை பெற்றுக்கொள்வதற்கு, உலகம் மீண்டெழுவதற்கு நாம் திருச்சபையாக தனிப்பட்டவர்களாக செயல்பட அழைக்கப்படுகிறோம். ஐ ஆம் டு லவ் மை நெய்பர் அண்ட் மை நெய்பர் இஸ் த ஒன் ஹூ அதர்ஸ் மைட் கன்சிடர் மை எனிமி. மை நெய்பர் இஸ் த ஒன் வித் அ நீட் ரைட் இன் ஃப்ரண்ட் ஆஃப் மீ. என்னுடைய கண்களுக்கு முன்பாக தேவையில் உள்ளவர் எனக்கு அடுத்தவராக இருக்கிறார், அல்லது தேவையுள்ள ஒருவருக்கு உதவி செய்கிற நான் அவருக்கு அடுத்தவராக இருக்கிறேன். அவருக்கு அடுத்தவராக இருந்து செயல்பட நாம் அழைக்கப்படுகிறோம். The entire world is in need in the context of COVID-19. The entire world is in need, and therefore everyone is a potential neighbor. உலகமே தேவையில் உழன்று கொண்டிருக்கிற சூழலில் ஒவ்வொரு மனிதரும், தனி மனிதரும்
தேவையில் உள்ளவர்களுக்கு அடுத்தவராக இருக்கிறார். நாம் மற்றவர்களுக்கு அடுத்தவராக இருக்க ஆண்டவர் நம்மை அழைக்கிறார். நாம் மற்றவர்களுக்கு பிறருக்கு அடுத்தவராக இருக்க நம்மை தாழ்த்தி அர்ப்பணிப்போம். ஆண்டவர் உங்களுக்கு துணை செய்வாராக. ஆமீன். காணிக்கை வாசஸ்காக. மனுஷர் உங்கள் நற்கரிகளை கண்டு பரலோகத்தில் உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்களுக்கு முன்பாக பிரகாசிக்க கடவது. மனுஷர் உங்களுக்கு எவைகளை செய்ய விரும்புகிறீர்களோ அவைகளை நீங்களும் அவர்களுக்கு செய்யுங்கள். இதுவே நியாயப்பிரமாணம் தீர்க்கதரிசிகளுமாகும். காணிக்கை பாடலாக கீர்த்தனை 187 கீர்த்தனை பாடலாம். தந்தேன் என்னை இயேசுவுக்கு. காணிக்கை பாடல் 187. ஜபம் செய்வோம். எல்லா நன்மைகளுக்கும் ஊற்றும் உறைவிடமாயிருக்கிற எங்கள் அன்பின் தந்தையே, உமை நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம். உம்மிடத்திலிருந்து நாங்கள் பெற்றுக்கொண்ட எல்லா நன்மைகள் ஈவுகளுக்காகவும் சுகத்துக்காகவும் பலத்துக்காகவும் ஆசீர்வாதங்களுக்காகவும் உடைய பாதத்திலே மன்றாடி நன்றி சொல்லுகிறோம். நாங்கள் அனைவரும் உடைய பாதத்திலே உலகத்திற்காகவும் திருச்சபைக்காகவும் மக்களுக்காகவும் வேண்டிக் கொள்கிறோம். உலக அனைத்திலும் இருக்கிற நாடுகளிடையே சமாதானம் நிலவவும் வளர்ச்சி பெருகவும் வறுமை கோட்டுக்கு கீழே வாழ்கிற மக்களுடைய எண்ணிக்கை குறைந்து அனைத்து மக்களும் பொருளாதாரத்தில் வளர்ந்து நல்வாழ்க்கை பெற்றுக்கொள்ளவும் அதற்கேற்ற வண்ணம் ஆட்சியாளர்களுக்கு உடைய ஞானத்தை தந்தரள வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். இன்றைக்கு உலகின் பல நாடுகளிலே பசியோடு வாடுகிற உமது பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம்.
சமாதானம் இல்லாமல் அகதிகளாக இருக்கிற மக்களுக்காக ஜெபிக்கிறோம். குறிப்பாக ஆப்கானிஸ்தானிலே மக்களுக்கு நீர் போதுமானவராக இருக்க வேண்டும் என்று விடுதல் செய்கிறோம். இந்திய நாடும் அருகாமையில் இருக்கிற நாடுகளும் எல்லை கோட்டுகளில் பிரச்சனைகள் இல்லாதபடி சமாதானமாக இருக்க கர்த்தர் உதவி செய்வீராக. என்னுடைய நாட்டினுடைய குடியரசுத் தலைவருக்காக, பிரதமருக்காக, ஒன்றிய அரசினுடைய மந்திரிகளுக்காக, அதிகாரிகளுக்காக டிசம்பரில் வேண்டுதல் செய்கிறோம். அவர்கள் இந்த நாட்டை நல்ல முறையில் நடத்துவதற்கு உடைய பேரவர்களை தந்தரள வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். அனைத்து மாநிலத்தினுடைய முதல்வர்களுக்காகவும் அவருடைய ஆட்சிகளுக்காகவும் விடுதல் செய்கிறோம். குறிப்பாக தமிழக முதல்வருக்காக, அவருடைய இணைந்து பணியாற்றுகிற அமைச்சர்களுக்காக, அரசுத்துறை அதிகாரிகளுக்காக அவருடைய சமத்தில் விடுதல் செய்கிறோம். எல்லாரும் நன்மைகளை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக சிறந்த ஆட்சி வழங்க கர்த்தர் இவர்களுக்கு உடைய ஞானத்தை தந்தரள வேண்டும் என்று விடுதல் செய்கிறோம். அன்பின் ஆண்டவரே, இந்த வைரஸ் பெருந்தொற்றினாலே உலகம் அனைத்திலேயும் நாங்கள் சந்திக்கிற இந்த பொருளாதார வீழ்ச்சியிலிருந்து விடுதலை பெற்றுக்கொள்ளவும், நாங்கள் முன்னிலைமை காட்டிலும் பின்னிலைமை சிறப்பாக அமையத்தக்கதாக எங்களுடைய வாழ்க்கை மாறவும் கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்வீராக. அன்பின் நல்லாண்டவரை, திருச்சபைக்காக நாங்கள் நன்றி படைக்கிறோம். திருச்சபையுடைய தலைவர்களுக்காக ஜெபிக்கிறோம். உலகம் அனைத்திலும் இருக்கிற திருச்சபை, ஒன்றாக இணைந்து செயல்படுகிற திருச்சபையாக இருக்க அருள் தாரும். குறிப்பாக தென்னிந்திய திருச்சபைக்காக நாங்கள் நம்முடைய சமூகத்தில் விடுதல் செய்கிறோம். நாளைய தினத்திலே, இம்மாதம் 27ஆம் தேதி, தென்னிந்திய திருச்சபையினுடைய 75வது ஆண்டு விழாவை நாங்கள் கொண்டாடும்படி கர்த்தர் கிருபை பாராட்டியிருக்கிறீர். கடந்த 74 ஆண்டுகள் உம்முடைய அருட்கரம் அவர்களுக்கு தென்னிந்திய திருச்சபைக்கு துணையாக இருந்திருக்கிறது. தென்னிந்தியாவிலே பல மொழி பேசுகிற மாநிலங்களிடையே தென்னிந்திய திருச்சபை சிறப்பான ஊழியங்கள் செய்யும்படி நீர் ஒவ்வொருவருக்கு கொடுத்த அருளுக்காக, ஆற்றலுக்காக நன்றி படைக்கிறோம். திருச்சபையுடைய தலைவர்களுக்காக, பேராயர்களுக்காக ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். சினாடினுடைய பிரதம பேராயருக்காக, துணை பிரதம பேராயருக்காக, சினாடினுடைய செயலர், பொருளர் மற்றும் சினாடிலே பலவித துறைகளுக்காக பணியாற்றுகிற இயக்குநர்கள், அவருடைய இணைந்து பணியாற்றுகிறோம். அந்த பிள்ளைகள் எல்லாருக்காக ஜெபிக்கிறோம். இந்த 75வது ஆண்டு விழாவை வருடம் முழுவதும் கொண்டாடுவதற்கு அவர்கள் பல நிகழ்வுகளை ஒழுங்கு செய்கிற போது அவைகளின் மூலமாக எங்களுடைய ஐக்கியம் வளரவும், நாங்கள் மொழிகளை தாண்டி ஒன்றித்து நிலைத்திருக்கும் அருள் செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். அப்படி செய்யப்போகிறதற்காக நாம் துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். சென்னை பேராயத்துக்காக விடுதல் செய்கிறோம். எங்களுடைய பேராயருக்காக, அவருடைய குடும்பத்திற்காக வேண்டுதல் செய்கிறோம். அன்பின் நல்லாண்டவரே, அவரோடு இணைந்து பணியாற்றுகிற பேராய அலுவலர்களுக்காக ஜெபிக்கிறோம். அனைத்து ஆயர் பெருமக்களுக்காக, நற்செய்தி பணியாளர்களுக்காக, கிராம சபை ஊழியர்களுக்காக, அருளுரைஞர்களுக்காக, ஆலய பணியாளர்களுக்காக, ஆண்டவரே கல்வி நிறுவனங்களிலே பணியாற்றுகிற நமது பிள்ளைகளுக்காக, அதை போல மருத்துவ நிறுவனங்களிலேயும் மற்ற சமுதாய தொண்டு நிறுவனங்களிலேயும் சென்னை பேராயத்தில் பணியாற்றுகிற அனைத்து மது பிள்ளைகளுக்காக, இறை மக்களுக்காக விடுதல் செய்கிறோம். ஒவ்வொருவருக்கும் அவருடைய அருளை நிறைவாய் தந்தரள வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். இந்த பெருந்தொற்று காலங்களிலே நாங்கள் தொடர்ந்து சேவை செய்கிற திருச்சபையாக இருப்பதற்கு அருள் தாரும். இந்த வியாதியிலிருந்து நீர் விடுதலை தருகிறதற்காக ஸ்தோத்திரம். தொடர்ந்து பரிபூர்ண விடுதலை தந்தரள வேண்டும் என்று நாங்கள் நம்முடைய சமூகத்தில் விண்ணப்பம் செய்கிறோம். குறிப்பாக இந்த குணமாக்கும் ஊழியத்தில் தங்களை அர்ப்பணித்திருக்கிற அனைத்து மருத்துவர்கள், அவர்களோடு இணைந்து பணியாற்றுகிற மருத்துவ பணியாளர்கள், அரசு துறையினுடைய சுகாதாரத்துறை அலுவலர்கள், அதிகாரிகள் அனைவருக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக. எங்களை சுற்றியிருக்கிற மக்களுக்காக ஜெபிக்கிறோம். வருத்தப்படுகிறவர்களுக்காக, வீடு இழந்தவர்களுக்காக, குடும்பம் இழந்து ஆதரவில்லாமல் இருப்பவர்களுக்காக, வேலை வாய்ப்புகள் மற்றெல்லா பிரச்சனைகளினாலே வாழ்விலே தடுமாற்றங்களை சந்தித்து அவதியுறுகிற மக்கள் எல்லாருக்காக ஜெபிக்கிறோம். விசுவாசிகளாக, திருச்சபை குடும்பமாக நாங்கள் எப்பொழுதும் தேவையில் உள்ளவர்களுக்கு உதவி செய்கிறவர்களாக இருக்க கர்த்தர் எங்களுக்கு அனுகிரகம் செய்வீராக. அப்படிப்பட்ட அன்புருக்கத்தை, அன்பை, நீர் கொண்டிருந்த அதே அன்பை எங்களிடத்திலே நிறைவாய் தந்தரள வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். நாங்களும் உம்முடைய பிள்ளைகளாக, சீடர்களாக, உம்மை பின்பற்றுகிறவர்களாக, உம்முடைய இறை அரசனுடைய விழுமியங்களை பின்பற்றி இந்த உலகத்தில் வாழ்வதற்கு நீர் எங்களுக்கு அருள் செய்வீராக.
எங்களுடைய குடும்பங்களுக்காக விண்ணப்பம் செய்கிறோம். வயதான பெற்றோர்களை ஆசீர்வதிப்பீராக. தம்பதிகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். தனியாக இருந்து குடும்பம் நடத்துகிறவர்களுக்காக ஜெபிக்கிறோம். குழந்தை செல்வத்துக்காக காத்திருப்பவர்களுக்காக விண்ணப்பம் செய்கிறோம். திருமண வாழ்க்கைக்காக காத்திருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். மேற்படிப்புக்காக காத்திருக்கிற வாலிப பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். படித்துவிட்டு வேலை வாய்ப்புக்காக தேடிக்கொண்டிருக்கிறவர்களுக்காக ஜெபிக்கிறோம். அனைத்து வாலிப பிள்ளைகளையும் இளைஞர்களையும் இறக்கமாய் கண்ணோக்கி அருளும். குறிப்பாக கல்லூரிகளிலே பள்ளிகளிலே படிக்கிற எல்லா பிள்ளைகளுக்கும் ஞானத்தை நிறைவாய் தருவீராக. சிறு குழந்தைகளுக்கு வளர்ச்சியை தருவீராக. அன்பின் ஆண்டவரே, இந்த தொற்று காலங்களில் ஆலயத்துக்கு வர இயலாத சூழ்நிலையில் மூத்தவர்கள் இருக்கிறார்கள். இந்த சூழ்நிலைகள் மாற அனைவரும் குடும்பம் குடும்பமாக உமை தொழுது கொள்கிற நாட்களை நீர் எங்களுக்கு தந்தருள வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். அப்படி செய்யப்போவதற்கான உமை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த வேளையிலேயும் ஆண்டவரே, எங்களுடைய திருச்சபையினுடைய திருப்பணிகளை உம்முடைய திருக்கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். சேகர குழுவினருக்காக, செயலர் பொருளருக்காக, அவருடைய பணிகளுக்காக, இன்னொரு அனைத்து ஜபக்குழுக்களுக்காக, பொறுப்பாளர்களுக்காக, பாடகர் குழுவினருக்காக, மற்றெல்லா ஐக்கிய குழுக்கள், பெண்கள், ஆண்கள், இளைஞர், ஞாயிறு பள்ளியினுடைய ஆசிரியர் பெருமக்கள், பிள்ளைகள், சமுதாய தொண்டு குழு, நற்செய்தி பணிக்குழு என்று சொல்லி நன்மை பெறாலை திருச்சபை குடும்பத்தில் இருக்க அனைத்து குழுக்களும் உம்முடைய திருப்பெயர் மகிமைக்காக சிறப்பாக செயல்பட அருள்தார். உம்முடைய பார்வையில் பிரியமானால், நாங்கள் ஒரு கிராம ஆலயத்தை விரைவிலே கட்டி தொடங்குவதற்கு உண்டானவைகளை நாங்கள் செய்வதற்கு அருள் செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். அன்பின் நல்ல ஆண்டவரே, இந்த தருணத்தில் ஒருமனப்பட்டு உமை நோக்கி எங்கள் பொதுவான விண்ணப்பங்களை செய்ய எங்களுக்கு கிருபை அளித்த சர்வவல்லமை கடவுளே, இரண்டு பேராவது மூன்று பேராவது என் நாமத்தினாலே கூடி வரும் பொழுது அவர்கள் கேட்கிறவைகளை வாக்குறுதி செய்வேன் என்று வாக்குறுதி இருக்கிறீரே. கர்த்தாவே, உமது அடியாராகி எங்களுக்கு வேண்டிய நன்மைகள் உண்டாக எங்கள் விருப்பங்களை வேண்டுதல்களை இப்பொழுது நிறைவேற்றி இம்மையிலே உம்முடைய சத்தியத்தை அறிகிற அறிவையும் மறுமையிலே நித்திய ஜீவனம் எங்களுக்கு கட்டளையிட்டாரோம். ஆமீன். ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெற்று செல்வோம். நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் அருளும், தாயும் தந்தையும் ஆகிய கடவுளுடைய அன்பும், தூய ஆவியராகிய கடவுளுடைய ஐக்கியமும் வழிநடத்துதலும் நம் அனைவரோடும் நம்முடைய திருச்சபை பணிகளோடும் நிலைத்திருப்பதாக. கர்த்தரங்களோடு இருப்பாராக, அவரது ஆவியோடும் இருப்பாராக. சமாதானத்துடைய செல்ல கடவோம். கர்த்தருடைய நாமத்தினாலே ஆமீன். எல்லாருக்கும் தோத்திரம், வாழ்த்துக்கள்.